நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, எம்மை பொழுதும் நம் யாவரும் நெஞ்சிலும் நீங்காதான் தாழ் வாழ்க. இன்று மெய்கண்டாரினுடைய ஆகம அறிவியல் விரிவுரை பகுதி 4 தொடர் 2 நாம் வந்து சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் போன வார அதாவது போன முறை அதனுடைய தொடர்ச்சியாக இன்று மேலும் ஒரு மிக விரிவான ஒரு பகுதியை காணவிருக்கின்றோம். ஆகவே இன்றைய பகுதி முதல் சூத்திரம், அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் புலவர். மெய்கண்டாரினுடைய சிந்தனை, மெய்கண்டாரினுடைய ஆளறிவியல், மெய்கண்டாரினுடைய தெய்வீக பாங்கு, அவர் வந்து நம்மை வந்து ஒரு சிந்தனை, நம்மை வாழ்க்கையினுடைய நமது வாழ்க்கை எதுவாக எதை நோக்கி இருக்க வேண்டும், நமது வாழ்க்கையினுடைய பிறப்பின் நோக்கம் என்ன போன்ற பல்வேறு கேள்விகளை மிக மிக நுட்பமாக இந்த ஒரு சூத்திரத்தில் வெளிப்படுத்தி இருப்பது மிக மிக வியப்பாக இருக்கும். அவருடைய அதாவது தமிழ் உலகை மட்டுமல்ல உலகிலேயே இவ்வளவு ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆகம அறிவியலை உலகிற்கு மெய்கண்டார் தந்துள்ளார் என்பதனை இந்த பகுதியில் நாம் வந்து மேலும் விரித்து காணவிருக்கின்றோம். ஆகவே போன முறை நாம் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா, பிரமாண முறை ஆய்வியல் அதாவது ஆகம தோற்ற நிகழ் அறிவியல் பட்டறிவாய்வு அதாவது மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஆகமிக் ஃபெனமனாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் எம்பிரிக்கல் அனாலிசிஸ் எப்படி வந்து மெய்கண்டார் தொடங்குகின்றார், அதை எப்படி செய்கின்றார் அப்படின்னு எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு இது வந்து ஒரு தமிழ் மரபையே இன்றைக்கு வெளிப்படுத்தி காட்டும் ஒரு வகையில் இந்த முதல் பகுதி அமையவிருக்கின்றது. அதனை தொடர்ந்துதான் நம்ம வந்து அடுத்தடுத்த பகுதிகளை மிக மிக ஆழமாக விரிக்க இருக்கின்றோம். இது மிக மிக நுட்பமான பகுதிகள். இங்க இப்ப இந்த 25 எத்தனை வாரங்கள் போகணும்னு எனக்கு தெரியல, இருப்பினும் நம்ம வந்து இதை விரிக்கணும். இதை விரித்து காணும் பொழுதுதான் மெய்கண்டார் மட்டுமல்ல தமிழ் மரபு எத்தகைய எவ்வளவு ஆள் அறிவியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய புது அறிவியல் அதாவது இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்ஸே விஞ்சி எப்படி தமிழ் மரபை வந்து கட்டமைத்துள்ளனர், அதாவது வடிவாக்கம் அந்த மரபினுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சாதாரண ஒரு ஒரு எளிய முறையில் தமிழர்கள் வந்து நம்முடைய பண்பாட்டை வந்து உருவாக்கம் செய்யவில்லை என்பதுதான் முதல் இங்க வந்து ஆணித்தரமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே முதலில் நாம் இன்று இந்த 25 ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது பிரமாண முறை, மெய்கண்டாரினுடைய சிவஞான போதத்தினுடைய நுட்பம், அது ஒரு முதல் நூல் என்று கூறுவதற்கு என்ன காரணம், நம்மளுடைய தோற்றங்கள் அதாவது எப்படி ஆய்வினை செய்ய வேண்டும். இப்ப எளிதாக சொல்லும் பொழுது ஒரு நம்ம எதை சிந்தித்தால் எனது வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்மால் வந்து சிறப்பாக செய்ய முடியும் என்பதுதான் இங்க வந்து அந்த கேள்வி. எதனை சிந்தித்தால் நம்மால் வந்து ஒரு சிறப்பான ஒரு முறையை நம்மால் வந்து சிந்திக்க முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இதை வந்து இதை செய்வதற்கு மெய்கண்டார் என்ன செய்யறாருன்னா, எளிய ஒரு முறையை கற்று தருகின்றார். அது வந்து அவையடக்கத்திலேயே அவர் செய்து விட்டார். அதாவது அவருடைய இது வந்து ஆய்வு நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். எங்கிருந்து தொடங்க வேண்டும், ஒரு ஒரு சிந்தனை எங்கிருந்து தொடங்க முடியும் அப்படின்னும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எளிமையா சொல்றாரு, தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார். அந்த ஒரு சுத் அந்த அவையடக்கத்திலேயே வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தேடல்களையும் உள்ளடக்கி ஒரு அவை அடக்கமாக மாற்றி காட்டிய ஒரு தகமை வந்து மெய்கண்டாரிடம் பார்க்கலாம். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, உண்மை எங்கிருந்து தேட வேண்டும் அப்படின்னும் பொழுது தன்னுள்ளேயே உன்னுள்ளேயே உண்மை இருக்கின்றது. உன்னை நீ வந்து ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது, நம்மையே நாம் வந்து ஆய்வுக்கு கொண்டு வரும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோற்றங்களும் படைப்புகளையும் வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம சுற்றி என்ன நடக்கின்றது அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை தான் மையப்படுத்துறார். எதற்காக இல்லாதது உள்ளதாக இருக்க வேண்டும், why there is a something rather than nothing அப்படின்ற அந்த கேள்விதான். எதற்காக என்னை சுற்றி இவ்வளவும் இருக்க வேண்டும், என்னை சுற்றி எதற்காக இவ்வளவு
நிகழ்வுகள், இத்தனை நிகழ்ச்சிகள், உறவுகள் எல்லாம் நடக்கின்றது. அத்தோடு அல்லாமல் அவர் வந்து மூல கேள்வியை கேட்கின்றார், எதற்காக எனக்கு இந்த உடல்? அந்த கேள்வியை தான் வந்து முதல் சூத்திரத்திலே கேட்டுட்டார். அது வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு பிறகு நீங்க பாப்பீங்க. அவருடைய தேடல்ல வந்து முதல் கேள்வியாக இந்த உயிர் உடலை தான் அவர் வந்து மைய பொருளாக வைத்து கேள்வியை கேட்கிறார், எதற்காக எனக்கு இந்த உடல், எதற்காக இந்த உயிர்? அப்ப இந்த உயிர் என்பது எப்படி இந்த உடலோடு இணைய வேண்டும், எதற்காக இணைய வேண்டும், இது பிணைந்து இந்த உடலும் உயிரும் எதற்காக மற்ற இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை என்னை சுற்றி இத்தனை படைப்புகள் தோன்றல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தனையோ அந்த கிரியேஷன்ஸ் சொல்றோம்ல, இவ்வளவு கிரியேஷன், இந்த தோற்றங்களில் நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், இந்த கேள்விதான். பிறகு நம்ம இதை வந்து ஒரு தத்துவ கேள்வியாக மட்டும் இல்லாமல் ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக எப்படி மேக்கண்டார் மாற்றுகின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கவிருக்கிறோம். அப்போ இதுல முதல்ல நாம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த மேக்கண்டார் அப்படின்ற அந்த ஒரு மேக்கண்டார் என்ன செய்யறாருன்னா, சிவஞான போதத்தில் தன்னுடைய முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவை மூ வினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர். இது எவ்வளவு அருமை! அதனாலதான் மீண்டும் சொல்றோம், இந்த சிவஞான போதத்தை, இந்த ஒவ்வொரு சூத்திரங்களையும் மனனம் செய்வது நமக்கு எவ்வளவு பெரிதாக துணை செய்யும் அப்படின்னு ஆய்வு, நான் பல நிலைகள்ல ஆய்வு செய்கின்றோம், அந்த ஆய்வை நம்ம வந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும், எப்படி வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு ஆய்வின் அடிப்படையில சிந்திக்க முடியும், எப்படி வந்து என்னுடைய தேடலை வந்து நான் வந்து வடிவமைச்சு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும், இலக்கை புரிந்து கொள்ள முடியும், பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒவ்வொரு அடி, அதாவது ஒரு முறை முறையாக எப்படி சிந்திப்பது அப்படின்ற அந்த வடிவாக்கத்தை மேக்கண்டாரிடம் தான் பார்க்க முடியும். அப்படி எவ்வளவு அழகாக புரிதல் நமக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துவார். எனக்கு ஒரு நூல் தேவையில்லை, உலகத்தையே எப்படி நூலாக மாற்றப் போகின்றோம் அப்படின்றத இந்த சூத்திரங்கள்ல நம்ம இப்ப பார்ப்போம். ஆகவே இந்த மேக்கண்டாரனுடைய பகுதியில நாம் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 27 விளக்கங்களையும் முறை முறையே இன்று ஆய்வுக்கு கொண்டு வருகின்றோம். அதில் முதலாக பிரமாண முறை, போன முறை பார்த்தோம், புது அறிவியலுக்கு திருக்குறள் வகுத்த முழுமையான இலக்கணத்தை முதல்ல பார்த்தோம். இந்த மாடர்ன் சயின்ஸுக்கு தமிழர்கள் அன்றைய காலத்திலே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து ஒரு அறிவியல் பாங்கினை தன்னுடைய மரபில் கொண்டு வந்துட்டாருங்க. அப்ப வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு தகமை, அந்த குவாலிட்டி, அந்த திறமை எப்படி தமிழர்களிடையே இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியத்திலே இது உருவாகி விட்டது. பிறகு நீங்க பார்க்க போறீங்க தொல்காப்பியர் எவ்வளவு அறிவியல், அதாவது அக்காலத்திலேயே வந்து ஒரு பண்பாடு செதுக்கும் ஒரு ஒரு பெரிய முறையில தமிழர்கள் எத்தகைய முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து பெருமை பேச்சு அல்ல, இதெல்லாம் செடி, அதாவது ஒரு மரபை உருவாக்கிய ஒரு வடிவாக்கத்தை பார்க்கிறோம். இது எவ்வளவு உன்னதமான மரபு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப அதுல வந்து நீங்க பார்க்கும் பொழுது புறவயத்தன்மை, ஆப்ஜெக்டிவிட்டி, வெரிஃபயபிலிட்டி, ரிலையபிலிட்டி, சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரிசிஷன், இது எல்லாம் இன்றைக்கு வந்து புது அறிவியல்ல தேவை அப்படின்றாங்க. இது இல்லாமல் நீங்க அறிவியல் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லும் அந்த வகையில் இருக்கும் பொழுது திருக்குறள் நமக்கு வந்து தெளிவாக ஒரு ஒரு கட்டமைவை தருகின்றது. புது அறிவியலுக்கு அப்படியே ஒரு மாடர்ன் சயின்ஸ் சொல்றைய ஒரு கிராமர் அப்படி தருது. கிராமர், நம்ம பேசுறது கிராமர். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமர் அப்படியே உள்வாங்கியது திருக்குறள், அப்படியே நமக்கு அந்த கிராமர் எடுத்து தருது. அப்போ அதுல வந்து நம்ம மிக மிக வியத்து பார்க்கக்கூடிய 2 திருக்குறள், பிறகு நான் மீண்டும் அதை வந்து பார்க்கிறோம். அப்படி செய்து அக்யூரசி, ப்ரெடிக்டபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி, எத்திக்கல் நியூட்ரலிட்டி, அதாவது நடுவத்தன்மை, புலப்பாடு, கணிப்பு திறன், துல்லியம், அப்ஸ்ட்ராக்ட்னஸ், நுண் இயல்புடைமை, இன்றைக்கு வந்து அது அதனுடைய தேவை எவ்வளவு ஆழம் அப்படின்னு நம்ம பேசலாம். அடுத்தது ரீப்ரொடியூசபிலிட்டி, மீளாக்கம் செய்ய முடியணும்,
எது பேசினாலும் இப்ப நீங்க சொல்றீங்க இது வந்து சயின்ஸ்ப்பா அப்படின்னு. அப்ப இது அறிவியல் அப்படின்னா இது மீளாக்கம் செய்து என்னால உறுதிப்படுத்தி கொள்ள முடியுமா? நிச்சயமாக உறுதிப்படுத்த முடிய வேண்டும் அப்படின்றது தான் தமிழர்களுடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வகுத்த அந்த இதை ஏன் காட்டுறேன் அப்படின்றதுக்கு முதல்ல உங்களுக்கு காரணம் பின்ன கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். இதை எதற்காக செய்கின்றோம், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொது நிலையிலேயே இப்படி பாத்திரலாம். இப்ப சாதாரண ஒரு ஒரு மரபை இப்படி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய சிந்தனை நிலை எந்த நிலையில இருக்கு, அவர்களுடைய அந்த அதாவது ஒரு ஒரு பொருளை ஆய்வு செய்கின்ற அந்த முறை எவ்வளவு ஆழம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல வந்து தொல்காப்பியம் எங்கே வருகின்றது அப்படின்னா, தொல்காப்பியம் தான் மூலம். நமக்கு கிடைத்த நூல்கள்லேயே மிக பழம்பெரும் நூலாக காணப்பெறுவது வந்து தொல்காப்பியம். அப்ப தொல்காப்பியம் என்ன செய்கின்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் தமிழ் மரபுக்கு இலக்கணம் வகுக்கின்றது. தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் மரபுக்கே, தமிழர்களுடைய வாழ்க்கைக்கே அது வந்து மரபே வகுத்து வைத்திருக்கின்றது. அதனாலதான் வந்து தொல்காப்பியம் வந்து சாதாரண ஒரு மொழிக்கு உள்ள இலக்கண நூலாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுகின்றது, தமிழர்களால் உணரப்படுவது. இது வந்து ஒரு ஒரு பிழையான ஒரு பிழை அப்படின்னு சொல்வதை விட இது வந்து ஒரு முறையான ஒரு முழுமையான பார்வை அல்ல. இதை மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப தமிழர்களுக்கு சிந்தனையை வந்து மயங்கா மரபை உருவாக்கிய மரபுதான் தமிழர் மரபு. இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க பார்க்கும் பொழுது இவ்வளவு அறிவியலை வந்து துல்லியமா உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, நண்டெலுசி தமிழர் ட்ரெடிஷன் லெகசி அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வந்து ஆணித்தரமாக முதல்ல கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த மரபு தான் நம்மளுடைய மரபு. அது வந்து பொய்யா மரபு, தமிழர் மரபு பொய்யா மெய்யறிவு மரபு. தமிழர் ட்ரெடிஷன் இஸ் எ ஹெரிட்டேஜ் ஆஃப் அப்சுலூட் ட்ரூத், அன்வேவரிங் நாலேஜ். அது வந்து ஒரு ஷெக்கி, அதாவது ஒரு அன்சர்டன் அப்படின்ற அந்த ஒரு கருத்துக்கு நம்மை கொண்டு செல்லாது. ஆனா இது இந்த மரபை தான் உள்வாங்காமல் நாம் வந்து இன்றைக்கு பிழைப்பட்ட ஒரு 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 அணுகுமுறைகளை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில புகுத்தி நிற்கிறோம். அதைத்தான் இப்போ வந்து அதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கு. இதுல எது பொருள் முதல் அப்படின்னு ஒரு கேள்வியை முதல்ல கேட்கும் போது, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மெட்டா அப்படின்னு உள்ளுக்கு ஒரு ஒருவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது, இப்ப நான் இருக்கின்றேன், நான் எனது முதல் என்ன, நான் எதை அடிப்படையாக வைத்து என்னுடைய என்னுடைய செயல்பாடுகள் அமைகின்றது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது நேரம் போய் எங்க பிடிக்கிறார் பாருங்க, பிசிக்ஸோடைய அந்த உச்சு குடும்பிய போய் பிடிக்கிறார். யாரும் மெய்கண்டா, இது மெய்கண்டாரும் தொல்காப்பியரும், தொல்காப்பியர் முதல்ல உச்சு குடும்பி தான் பிடிக்கிறார். அதாவது இயற்பியல்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸோடைய அந்த ரூட்ஸ் அப்படின்னா அந்த ரூட்ஸ போய் பிடிக்கிறாரு பாருங்க, முதல்ல போய் பிடிக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலம், பொருள் வெளி, மெட்டாஸ்பேஸ், எதற்காக பொருள்கள் இருக்கின்றன, எதற்காக நான் இருக்கின்றேன், எதற்காக உலகம், தோற்றம், அத்தனையும் அவர் சிந்திக்கிறதுக்கு முதல்ல சொல்றார். அடுத்தது பொழுது. இதோட ஒரு பெரிய மாபெரும் மறைந்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்னன்னா, காலம், பொழுது, இந்த டெம்போரல் அப்படின்ற ஒரு அது வந்து பொழுது அப்படின்ற சொல்லுல அவர் பயன் கையாளுறாரு பாருங்க, ரொம்ப அமேசிங். அவர் வந்து என்ன காலம் அப்படின்னா, பிசிக்கல் டைம் மட்டும் அல்ல, நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருளிய காலம் மட்டும் அல்ல, பிசிக்கல் காய காலம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி மட்டுமல்ல அகக்காலம். அப்ப இங்க பிரிக்கிறார் பாருங்க, முதல் எனப்படுவது நிலம், பொழுது, இரண்டின் இயல்பன மொழிப, இயல்பு இயல்புணர்ந்தோரே அப்படின்னு சொல்றாரு. த ஒரிஜின் ஆஃப் மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் ஒரு கணிதமாக இருக்கட்டும், நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த செயல்முறைகளாக இருக்கட்டும், மெஷர்மெண்ட் இஸ் த நேச்சர் ஆஃப் twin aspect of the metaspace, time as perceived by the knowledgeable persons. ஒரு ஒரு அறிவை தேடுபவன் இரண்டை விட்டு அவனால் அகலவே முடியாது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, இங்க நமக்கு வந்து புறக்காலம், பிசிக்கல் டைம், இன்டென்ஷனல் டைம், இதுதான் வந்து ஆங்கிலேயர்களுடைய புது கண்டுபிடிப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலுடைய மிகப்பெரிய, அவங்க நினைத்து கொண்டிருக்காங்க அது ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு. நமக்கு மொழியிலேயே மட்டுமல்ல வாழ்க்கையிலேயே அகக்கால சிந்தனையை அன்றே வந்து தொல்காப்பியர் உருவாக்கிட்டார். அதை பிறகு எப்படி செய்திருக்கின்றார் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப புறக்காலம், அகக்காலம், பொருள் அப்படின்றது ஐம்பூத பொருளை வந்து உள்ளடக்கிறார், ஐம்பூத சிந்தனையை உள்ளு கொண்டு வர்றார்.
அடுத்தது புலச்சிந்தனை. இது வந்து பெரும்பாலும் தமிழ் அறிஞர்களால் இது காணப்படாத ஒரு நிலை. ஆனா தொல்காப்பியம் இதை விரிவாக பேசுகின்றது. புலம் ஃபீல்ட் சயின்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம், அத்தனையும் வந்து உள்ளடக்கிய ஒரு ஒரு மாபெரும் சிந்தனையை வந்து அப்படி பிரிக்கிறாரு. நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ புலம் என்ற நிலையில புலப்பாடு அப்படின்னு, அதனாலதான் சொன்ன புலவர்கள் என்ற அந்த சொல்லே வருது தமிழ் மொழியில, தமிழ் ஆக்கத்துல. அப்போ புலவர் என்பது ஃபீல்ட் சயின்டிஸ்ட். அப்ப நம்ம பேரும் பார்ப்போம். அப்ப இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு வடிவாக்கத்தை முதல்ல நம்மளுடைய இலக்கணமாக வகுத்து, இதுதான் இறை மொழி, இறைவனை புரிந்து கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு, அதாவது இறை மொழியாக எப்படி பார்க்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய இங்க திருமந்திரமாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், தொல்காப்பியம் சொல்கின்றது குறிப்பே குறித்தது கொள்ளும். இங்க என்ன நோக்கத்திற்காக இது படைக்கப்பட்டிருக்கின்றது? இன்டென்ஷன், அதாவது நான் தோன்றி நிற்பதை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குறிப்பு இருக்கின்றது. இதுதான் அகக்காலம், அகக்காலம்னு சொல்றாரு. குறிப்பே குறித்தது கொள்ளும். இந்த உலகம் வந்து நீ நினைப்பது போல ஏதோ ஒரு காரணமற்று படைக்கப்பட்டது, எதற்காகவோ தானாகவே அதனுடைய, அதாவது இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வந்து இயல்பிலேயே அது வந்து தோண்டி நிற்கின்றது என்ற போன்ற கருத்துக்களை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தை, அதாவது ஒரு உண்மையை வந்து முன்வைக்கின்றார். அப்போ அடுத்தது குறிப்பினின் உள்ளே கோலையும் தோன்றும். In the intention of his grace, all universe shall be revealed. அப்ப நம்ம எப்படி பார்க்க வேண்டும், உலகத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்கும் பொழுது, இந்த உலகு ஒரு நோக்குடையது, ஒரு குறிப்புடையது, ஏதோ ஏதோ ஒரு காரணமற்று படைக்கப்பட்ட ஒரு இது படைப்புகள் அல்ல. The creation வந்து ஒரு இன்டென்ஷன், அது அதை தான் நம்ம சொல்றோம். இன்டென்ஷன் டேக் த ஷேப் ஆஃப் இட்ஸ் இன்டென்ஷனாலிட்டி. அப்போ அந்த கருத்தை வந்து நம்ம உள்வாங்க வேண்டிய அந்த முறை நமக்கு இங்க இருக்கின்றது. அதுபோல இந்த கருத்தை நல்லா பாருங்க, இறைவனை புரிந்து கொள்வதற்கு நமக்கு இயற்கை காலம் என்ற அந்த இரண்டு நிலைகளும் இங்கு முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. அதுபோல அகக்காலம் புறக்காலம் அகக்காலம்னு பிரித்து, காய உடல் இயற்கை, நேச்சுரல் பிசிக்கல் பாடி, நம்மளுடைய சிந்தனை வந்து புறம் அகம் என்று நமது முன்னோர்கள் வகுத்த அந்த நிலையே வந்து மிகச்சிறப்பு. அப்ப எதனை சிந்திக்க வேண்டும் அப்படின்னா, என்னுடைய உடல், என் உள்ளே என்ன நடக்கின்றது அப்படின்ற அந்த உடலின் உள்ளேயும் சிந்தித்து, அந்த உடலின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் அந்த உயிர் புலத்தை சிந்திப்பது, சைக்கிக் ஃபீல்ட் ஆஃப் அந்த சோல், அந்த சைக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. அடுத்தது வந்து உடல், இந்த உடலை வைத்து நான் எதற்காக இயங்குகின்றேன். இப்ப இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, மேல ஒரு நிலையும் பார்க்கின்றோம். போன முறை நம்ம வந்து இதற்கு முன்பு என்னுடைய வகுப்புகள் வந்து இந்துவியல் என்ற அந்த ஒரு கருத்தை முதன்மைப்படுத்தி பேசி, அதை வந்து விரிவாக நம்ம வந்து மாக்ரோ கோசம் மீயாண்ட கோசத்தை விரித்தோம். அது இன்னும் முழுமை பெறலை. இன்னும் வந்து பல பேருக்கு வந்து என்னோடு தொடர்புக்கு வந்தார்கள். யுஎஸ்ல வினோத் போன்ற பல பேர், ஐயா இதை வந்து நீங்க வந்து மேலும் விரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து, இந்த மீ அண்ட கோசம் மாக்ரோ கோசம் போன்ற அந்த இந்த இந்த அறிவியல் இன்னும் முழுமை பெறவில்லை. நான் அந்த அறிவியலை முழுமையாக செய்து விட்டேன். ஆனா இப்ப இன்றைக்கு என்ன அப்படின்னா, இதுல சிக்கல் வந்து மெய்கண்டாரினுடைய அறிவியல் இத்தனையும் எப்படி உள்வாங்குகின்றது அப்படின்றத தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்ப நம்மளுடைய நோக்கம் வந்து மெய்கண்டாரினுடைய அந்த விரிவை நாம பார்க்கும் பொழுது, இவருடைய இந்த சிந்தனை பிண்ட கோசம் மீயண்ட கோசம், அதாவது மாக்ரோ கோசம் மைக்ரோ கோசத்தை பற்றிய ஒரு பரந்த அறிவு நமக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்றது இந்துவியல் என்ற அந்த சிந்தனையில தான் அது உருவாகுது. இன்றைக்கு இந்து அப்படின்ற சொல்லுக்கு நான் பலமுறை இதை நீண்டு விரித்து இது பேசி ஆகிவிட்டது. இருப்பினும் நான் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்றேன். இந்து என்ற ஆணித்தரமாக கூறியதுல வந்து மாணிக்க வாசகருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெரிலே அப்படின்னு. இப்ப நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்து சிகாமணி, இந்த இந்து என்ற வார்த்தையை மிக, அதாவது நம்மை வந்து அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இந்து என்ற அந்த சொல் இருக்கின்றது.
இன்றைக்கு அதை வந்து பல நிலைகள்ல கேலி பேசி அதை வந்து துச்சப்படுத்தி துச்சமாக பேசும் ஒரு சொல்லாக அது அடையாளத்துக்கே வந்து ஒரு அது இன்றைக்கு வந்து என்னடியே பேசும் பொழுதே நிறைய தமிழ் அறிஞர்கள் இது இந்து அப்படின்றது என்னை நெகிழச் செய்கின்றது, அந்த வார்த்தை என்னை வந்து நிருடச் செய்கின்றது, நெகிழச் செய்யல நிருடச் செய்கின்றது, என்னை வந்து ஒரு விதமான அச்சத்திற்கு ஏற்படுத்துகின்றது அப்படின்னு பலவாறாக அந்த இந்து என்ற அந்த சொல்லை வந்து கீழ்மைப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். அதாவது அப்படி அல்ல, இந்து என்ற சொல் மிக மிக உன்னதமான பெரும் அறிவியல். இது முன்பே விரித்த ஒரு நிலையில நான் இந்து என்ற அந்த சொல்லுக்கு ஒரு ஆழமான பொருளை தந்து விட்டேன். இங்க வந்து இந்துவியல் என்ற அந்த கருத்து, இந்து என்ற அந்த இயல்பு, அதாவது சூரிய சந்திரன், அது மட்டுமல்ல அது புற சூரிய சந்திர சிந்தனை மட்டுமல்ல அகநிலை சூரிய சந்திரனை எழுப்பும் முறை. அப்ப இந்து என்ற அந்த சொல் வந்து இன் என்பது சந்திரன், உது என்பது சூரியன், அதுவே இன்று சிந்து நாகரிகத்தையே உருவாக்கி தந்து உள்ளது. அதுபோல இந்த இந்து என்ற சொல்லும் தமிழுக்கு இன்னொரு மாண்பும் சேர்க்கின்றது. இன் என்பது இன்பம், உது என்பது உதிப்பிப்பது. இந்த இந்து என்ற சொல்லை இன்பத்தை தருகின்ற, இன்பத்தின் மூலத்தை நமக்கு காட்டக்கூடிய ஒரு ஒரு பொருளாகவே அது அமைவதை நாம் வந்து உணரும். அப்ப இந்து என்பது ஒரு ஆழ்ந்த அறிவியல், ஆழ் அறிவியல். அத்தோடு அல்லாமல் அது வந்து இன்பத்தை ஊட்டக்கூடியது மனிதனுடைய, அதாவது உயிர்கள், மனிதனை மட்டுமல்ல எல்லா உயிர்களும் இன்பத்தை தான் தன்னுடைய முடிவாக தேடுகின்றன. அப்போ அந்த அந்த ஹிந்த் என்பது, அந்த இன் என்பது இன்பம், அதுதான் இன்பம் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து இன் என்பது இன்பம், உது என்பது உதிப்பிப்பது, சென்டிங் த ஜாய் அப்படின்ற அந்த சொல்லு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உன்னத சொற்களை வந்து தமிழ் தருகின்றது. தமிழ் அந்த விளக்கத்துக்கு ஒரு ஒரு அழகான தெளிவை தருகின்றது. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் பேசல. இன்றைக்கு வந்து யாரோ இந்து என்பது ஒரு ஜியோகிராபிக்கல், அதாவது புவியியல் விளக்கமாகவும், இது வந்து அரேபியர்கள் கொடுத்தது, நமக்கு இப்படி பல்வேறு நிலைகள்ல போட்டு திரிச்சு திரித்து எவ்வாறெல்லாம் நம்மை வந்து கீழ்மைப்படுத்த முடியுமோ அப்படி கீழ்மைப்படுத்தி நம்மை வந்து இது இது இதுக்கு வந்து ஒரு பொருளே விளக்கம் இல்லாத போல, அதாவது இந்துக்கும் ஒரு விளக்கமே இல்லை, எங்குமே விளக்கம் தெரியாதவர்களை போல நம்ம வந்து வழி நடத்தி பலரால் நம்ம வந்து அகப்பட்டு இந்த சொல்லுக்கு வந்து நமக்கே விளக்கம் தெரியாதவர்கள் போல நம்ம வந்து அப்படியே பேர்ந்து அப்படியே முழிக்கிறோம். இந்து நீங்க இந்துக்கு விளக்கம் சொல்லுங்க. அது பாருங்க, இதை வந்து இவரு அராப்ல சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஏதோ அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த சொல் அப்படின்னு பலவாறாக இன்னைக்கு நம்மையே குழப்பி, இதற்கு நிறைய காரணம் நம்மால், அதான் நம்மளுடைய இயலாமை. இந்த ஆய்வை வந்து முறையாக செய்யாமல் இந்த ஆய்வினை வந்து நாம வந்து இந்த ஆய்வு பிறழ்வு நடந்ததுனால நமக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவு தான் இந்த இந்து என்ற சொல்லை பலவாறு திரித்ததற்கு காரணம். இது நம்முடைய குறை, இது மற்றவர்களை குறை சொல்வதனால பயன் இல்லை. அப்ப அங்க செய்ய வேண்டிய ஆய்வினை சரியாக செய்யாமல் போனது நம்மளுடைய தவறு. அப்ப இந்து என்பது பெருமை கொள்வதற்கான ஒரு சொல் மட்டுமல்ல, நம்மை வழிநடத்தும் சொல், அறிவியல் சொல், அது மட்டுமல்ல உண்மையை காட்டும் சொல். இப்படி பலவாறாக அதுதான் இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருள பெருளே அப்படின்னு திருவாசகம் சொல்கின்றது. அப்ப இந்துன்ற சொல்லு எனக்கு அந்நியம் அப்படின்னா நான் எப்படி திருவாசகம் படிக்கிறது, எப்படி திருமந்திரம் படிக்கிறது? அது போலதான் அது பாருங்க, ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தின் நிலம்பிரை, இந்து அப்படின்ற அந்த சொல்லு இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றே, இப்படி பலவாறாக வந்து சொல்லி சொல்லி படிக்கிறோம். ஆனா இந்து என்றது எனக்கு அந்நியம், எப்படி முடியும்? இது ரெண்டு அறிவியலையும் வந்து உள்வாங்கிய ஒரு நிலை. சரி, இன்றைக்கு அந்த சொல்லிலிருந்து இன்னைக்கு மேல போறோம். இங்க இந்த ஆய்வு தான் வந்து ஒரு பெரும் ஆய்வாக நமக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க வைக்கின்றோம். அதுல ஆகம மெய்யுணர், இன்றைக்கு பகுத்தறிவு என்ற அந்த சொல் வந்து மிக மிக துச்ச சொல்லாக, அதாவது ரேஷனலி, அதாவது ரேஷனாலிட்டி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் புரியும். ரேஷனல் அப்படின்றது ஒரு சொல் வந்து ஆழப்பொருள் பொதிந்தது. ஆனா தமிழ்நாட்டுல இந்த சொல்லை வந்து மிகவும் கீழ்த்தரமாக இன்றைக்கு பயன்படுத்துகின்றார்கள். யார் போற வரவங்கெல்லாம் பகுத்தறிவு பேசுறோம் அப்படின்னு பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு பகுத்தறிவே கிடையாது. அந்த பகுத்தறிவுக்கும் அந்த சொல்லுக்கும் அந்த அவங்க செய்கின்ற அந்த செயலுக்கும் அவர்கள் சிந்திக்கின்ற முறைகளுக்கும் இது அந்நியம்.
அப்ப மெய்யுணர் என்பது என்ன? தமிழர்களுடைய மரபுல இந்த பகுத்தறிவு சிந்தனை வந்து, அதாவது நாம பகுத்தறிவு மட்டுமல்ல மெய்யுணர் தான் சரியான சொல். பகுத்தறிவு என்பது பகுத்து பகுத்து ஆய்வு செய்வது, ஆனா நம்ம வந்து பகுத்து மட்டும் ஆய்வு செய்வதில்ல, அது எல்லா உண்மைகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றே சிந்திக்கக்கூடிய ஆற்றல், மெய் நிலையை உணரக்கூடிய உண்மையினையும் உணரும் அந்த ரியலைசேஷன். நாம பேசுறது வந்து திங்கிங் கிடையாது. அப்போ வாட் இஸ் ஆகமிக், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆகம மெய்யுணர் சமுதாயம், நாம் குமுகாயம் என்பது என்ன? நான் அந்த வார்த்தையை சமுதாயம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். இது குமுகாயம் என்ற அந்த சொல்லும் நேரடி பொருந்தும் ஒரு சொல்லாக தான் அமைகின்றது. வாட் இஸ் ஆகமிக் ரிவலேட்டரி ரேஷனல் சொசைட்டி. இப்ப என்ன ரேஷனல், நம்ம கிட்ட என்ன ரேஷனாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறோம் ரொம்ப ரேஷனல் பேசுறோம். அந்த ரேஷனலுக்கு பின்ன என்ன இருக்கு, அந்த மெய்யுணர்தலுக்கு பின்ன என்ன இருக்குன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டம் பெரும் திருமறை, அண்டம் முதல் நூல், எல்லா திருமறைகளும் எழுதா பெரும் திருமறையில் ஒடுக்கம், இது மறைகளுக்கு அறிவு அடிமையாவதை ஒழிக்கின்றது, மெய்ப்பொருள் காணும் திறன் எல்லா உயிர்களிடத்தும் இருப்பதால். இது ரொம்ப முக்கியமான சொல், மெய்ப்பொருளை பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும். நீங்க இந்த கேள்வியை நல்லா கேட்கலாம், நிறைய கேள்வி கேட்பீங்க இதை ஒட்டி, பிறகு நம்ம அதை பத்தி ஆய்வு பண்ணோம். யாரும் எந்த மறைக்கும் கடப்பாடு உடையவராது வேண்டியதில்லை. அப்படின்னா என்னன்னா, நாம வந்து டெக்ஸ் ஸ்லேவரி அதாவது கிடையாது. இங்க நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன், யூனிவர்ஸ் இஸ் அ கிரேட் டெக்ஸ் ஆஃப் கன்சீல்மெண்ட், தி யூனிவர்ஸ் எஸ் அ ஒரிஜினல் ஹாலி டெக்ஸ், ஆல் தி ஹாலி டெக்ஸ் வில் பி கண்டென்ஸ்ட் இன் டு திஸ் அன்ரிட்டன் டெக்ஸ். அதாவது இந்த டெக்ஸ்டுக்கு தான் எல்லாமே உள்ளடக்கம் ஆகும். Therefore, this will demolish the mental slavery. அதாவது இன்னைக்கு நம்ம எது ஆண்டு கொண்டிருக்கு, உலகத்தையே பிடிச்சி அதாவது ஆட்டி படைக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அறிவு அடிமை ஆகுவது, அறிவை அடிமை செய்வது, நூலுக்கு அடிமை செய்வது, அந்த மென்டல் ஸ்லேவரி ஃபார் தி டெக், அதாவது டெக்ஸ் மென்டல் ஸ்லேவரிய நம்ம நம்மிடையே உருவாக்குகின்ற அந்த முறைதான் இன்றைக்கு வந்து பெரிதாக வலியுறுத்தப்படுகின்றது. அப்போ நோ ஒன் இஸ் obliged டு எனி டெக்ஸ் சின்ஸ் த ஃபண்டமெண்டல் ட்ரூத் ரிசைட்ஸ் வித்இன் ஆல் அண்ட் கேன் பி ரிவீல்ட் டு லிவிங் பீங்ஸ். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் உள்ளே இறைவன் இருந்து உணர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு எங்கே வந்து ஒரு நூல் என்னை வந்து இந்த நூலுக்கு நீ அடிமை, இந்த நூல் இன்று நீ சிந்திக்க கூடாது அப்படின்னு நம்மை வந்து அறிவு அடிமைத்துவம் படுத்துகின்ற அந்த முயற்சிகள்ல இருந்து நம்மை விடுவிக்கின்ற அந்த கட்டு அவிழ்கின்ற அந்த முறையை தான் வந்து தமிழர் மரபு வந்து மிக மிக மாண்பாக கருதுகின்றது. ஏனென்றால் சிறப்பு எங்கே இருக்கின்றது அப்படின்னா, அறிவு நாம் வந்து அறிவு அடிமையாவது, சிந்தனை சிறை செய்யாமை, அதாவது இம்ப்ரிசனிங் த திங்கிங் இல்லைன்னா இந்த மைண்ட் அப்படின்ற அந்த கருத்தை வந்து அப்படியே உடைத்து தகர்த்தெறியுது. அப்ப எவ்வளவு பெரிய சயின்டிபிக் ரிவால்யூஷன் நம்ம கையில இருந்திருக்கு பாருங்க. அப்ப அதாவது இதுதான் புரட்சி, அறிவியல் புரட்சி, உலக புரட்சி எல்லாமே இங்கேதான் இருக்கு. அப்ப எப்படி செய்யறாங்க அப்படின்றத நான் விரிவா, இது இந்த விரிவுல நீங்க பாக்க போறீங்க. எவ்வளவு நூலறிவு பேசி நுழைவில்லாதார் தெரிக, காரைக்கால் அம்மையார் வராங்க, அவங்க சொல்றாங்க, லெட்ஸ் த இக்னரன் லார்ட் ரேவ் புக்கிஷ்லி, those who speak of bookish knowledge but lack true understanding wander aimlessly. அவங்க வந்து என்னன்னா, நூலறிவு பேசி அவங்களால ஒரு உண்மையை பார்க்க முடியல. அப்ப அந்த வார்த்தையிலேயே அடிக்கிறாங்க பாருங்க, நூலறிவு பேசி நுழைவில்லாதார் தெரிக அப்படின்னு. அப்ப நூல் தேவையில்லையா, எப்படி இதை புரிந்து கொள்ளணும்னு நம்ம முதல்ல, நூல் உன்னுடைய படைப்பு வந்து, அதாவது படைப்பே வந்து நூல், உலகமே நூல், அண்டமே நூல் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மரபுல இவன் என்ன செய்யறான், குறுக்கிடுறான், கொண்டு போய் ஒரு நூல் உள்ளுக்கு நுழைக்க பாக்குறான். அப்ப அரங்கிடை நூலறிவாளர் அறியப்படாததோர் கூத்தும், அவர் என்ன சொல்றார், நூல் கடக்கின்ற அந்த முறையை பாருங்க, சிவா இஸ் பெர்ஃபார்மிங் த டான்ஸ் விச் இஸ் பியாண்ட் அண்ட் அன்னோன் டு த தோஸ் ஹேவிங் எக்ஸலன்ட் ஸ்காலர்ஷிப் இன் டெக்ஸ். அவங்களெல்லாம் கடந்து இருக்கின்றார் இறைவன், அவரை வந்து கொண்டு வந்து நூலுக்கு அடைக்கிறாதீங்க, இறைவனை கொண்டாந்து ஒரு நூல் உள்ளுக்கு திணிக்காதீங்க அப்படின்னு. செயற்கை அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல், நீ என்னதான் உன்னுடைய இந்த ஆர்டிபிஷியல் திங்கிங்னா அக்யூண்டட் வித் ஆர்டிபிஷியாலிட்டி அன்நேச்சுரல்னஸ், பட் the truest act is to understand the world of naturalness, and the unmaye dhaan purindhu kollanum, and to follow the natural world in act. இயற்கை உனக்கு எல்லாமே பாடமாக அது அமைத்து உண்மையினை காட்டக்கூடிய அந்த வல்லமை இயற்கைக்கு உண்டு. அப்ப நுழைதரு நூலினர் ஞானம், ஞானசம்பந்தர் பேசுறாரு, has revealed world as a text for intellectual penetration.
இது இது எவ்வளவு அழகாக மெய்கண்டார் செய்யறாருன்றது தான் நான் காட்ட போறேன். அடுத்தது எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது ஏன் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். இந்த சயின்டிபிக் ரிவல்யூஷனே இந்த ரெண்டு மட்டுமல்ல, தமிழர்களுடைய சிந்தனையும் அப்படிதான் அடங்குது. அப்போ அறிவு அடிமைத்துவத்தை உடைத்து தகர்த்து செல்லக்கூடிய ஒரு மரபு தான் நம்மளுடைய மரபு. இதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத இன்னும் மேல பார்ப்போம். என்ன பண்றோம் அப்படின்றத நம்ம முதல்ல பிரித்து இதை காட்டுறேன். இன்றைக்கு இன்னும் ஆழமா போக போறேன். அதாவது ஞானி புவியலு நன்னூல் அனைத்துடன் மோனத்தை செய்யும் முழு எண்ணெண் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறையீரும். எல்லா நூல்களும் கடந்த இறைவன் எழுதாமறை அப்படின்னு சொல்லுவாங்க. கோனொடு தன்னையும் காணும் குணத்தனே. அருமையான ஒரு திருமந்திரம். என்ன செய்யறாருன்னா பாருங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் மாஸ்டர்ஸ் ஆல் செகண்ட் லா ஆன் த ஏர்த், என்ன நன்னூல் நீங்க எந்த மாதிரியான நூலை வேணாலும் நீங்க மாஸ்டர் பண்ணியிருக்கலாம். அண்ட் த அட்டைன்மெண்ட் 60 and 4 சித்திஸ், நீங்க எவ்வளவு எத்தனை சித்திகள் வேணாலும் அதாவது உங்களிடையே கிடைத்திருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இதுல முக்கியமானது ஹி சீ த கோல் ஆஃப் அன்ரிட்டன் டெக்ஸ்ட். அந்த எழுதாமறையினுடைய உண்மைதான் நமக்கு எல்லா நிலைகளிலையும் உண்மையை உணர்த்தும் அப்படின்ற ஒரு கருத்தை அவ்வளவு அழகாக திருமூலர் வந்து முன் வைக்கிறார் பாருங்க. அப்போ அந்த எழுதாமறைதான் கோனுடு தன்னையும் காணும் குணத்தனை. நீங்க இறை உள்ளே இருப்பதையும் உன்னையும் நம்மையே நாம் காணுகின்ற அந்த குணத்தை என்னுள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை இதெல்லாம் ஏன் முதல்ல நான் ஒரு வரிசை கிரகமா காட்டுறேன் அப்படின்னா, எழுதா மறை அழித்த எழுத்தறியும் பெருமானை அப்படின்னு சொல்றாரு. எழுதா மறைனா என்ன? அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு அதை தான் உடனே எழுத அன்ரிட்டன் டெக்ஸ்ட் ஒரு ஒரு நூலுக்கு நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். அது இல்லை, அது பொருள், அந்த பொருள்ல நம்மளுடைய அந்த தமிழர் மரபு கிடையாது. இங்க பாருங்க, எழுதா மொழி எனும் இப்பிரமாணம் ஆறு உரைதானே ஆயினதேல் அப்படின்னு சங்கற்ப நிராகரணம் சொல்லும். இதெல்லாம் வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இது எழுதாமறை என்பது வேதங்களைத்தான் குறிக்கின்றது. நான் பிறகு வேதத்தை பத்தி விளக்க போறேன். இதை ரொம்ப அழகா நம்ம புரிந்து கொள்ள போறோம். ஒவ்வொன்னையும் தமிழர்கள் எப்படி சிந்தித்தார்கள் அப்படின்றத நம்ம பிரித்தறிய போகிறோம். அப்போ இந்த எழுதாமறைன்றது வேதத்தை மட்டும்தான் குறிக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக அது இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்ப எழுதாத புத்தகத்தை ஏட்டின் பொருளை தெரியாத கண்ணி தெளிந்திருந்தோத அப்படின்னு அன்ரிட்டன் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கருத்தை தெளிவு இறைவனை நூலுக்குள் அடக்க முடியாது அப்படின்ற கருத்து இங்க வருது. அப்ப இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, இங்க பாருங்க, வேத ஆகமங்களை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஒரு அணுகுமுறை. இந்த அணுகுமுறையில ஆகம வேத வகைகளை நம்ம பிரிக்கிறோம். அப்ப முதல்ல எழுதா முறை, அது இறை அறிவால் தான், இறைவனால் நாம் வந்து அறிய, இறை எனக்கு காட்ட, இறை எனக்கு உணர்த்த அந்த எழுதாமறை உண்மையினை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நூலும், நான் எழுதப்பட்ட எந்த நூலாலும் என்னால் உண்மையினை காண முடியாது. இறைவன் உணர்த்தத்தான் என்னால் வந்து அதை உணர்ந்து இறை நிலையை உணர முடியும். இறைவன் எழுதப்படாத மறைபொருள் கான்சீல்ட் அப்படின்ற ஒரு ஒரு கருத்து நமக்கு முதல்ல வரும். அவர் வந்து அது எழுத முடியாத எண்ணிலி குணத்தன். அவனை வந்து ஒரு 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 இதுல வந்து உள்ளடக்க முடியாது. அப்ப இறை நிலைய வந்து உணர்வை, அந்த டிவைன் அந்த உணர்வை வந்து, அந்த கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அந்த பக்தி உணர்வை நம்மால் வந்து ஒரு ஒரு நூலுக்குள் அடக்க முடியாது. அப்போ இதுல இருந்துதான் நம்மளுடைய தமிழர் மரபு வந்து ஒருபடி மேல போயிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா பிறகுதான் சிவசக்தி ஆகமங்களை கொண்டு வருது. ஆகமத்தினுடைய பெரும்பிரிவாக பிறகு வேதங்களை, உபநிடதங்கள், பல அறிவுகளை, பல்வேறு நிலைகள்ல வெளிப்படக்கூடிய அறிவுகளை வெவ்வேறு நிலைகள்ல நம்ம காண முயற்சிக்கின்றோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த பொருள்ல இதுல முதல்ல சிவம் என்ற அந்த கருத்து எப்படி வருது அப்படின்னா, அதனுடைய விரிவு வந்து ஆகமங்கள்ல நீங்க உயர்நிலையில பாக்கணும்னா சிவசக்தியை தான் உணர முடியும். அங்கே மற்ற நூல்கள் எல்லாம் வந்து சதாசிவத்தினுடைய வடிவு. அதாவது சதாசிவம் என்பது வெவ்வேறு நிலைகள்ல இறைவனை காண்பது, பல்வேறு வடிவுகள்ல இறைவனுடைய தன்மையை, வெளிப்பாடுகளை, அவனுடைய இயக்கத்தை உணர்வது இதெல்லாம் வந்து சதாசிவ வடிவத்துல நாம உணர்றோம். அப்போ பிறகு இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனா எழுதாமறை என்பது தமிழர்கள் வந்து, அதாவது இறைவன் ஒரு எழுதாமறை, அவ எழுத முடியாது, நூலுக்கு கொண்டு வர முடியாது.
நீங்க நூலுக்கு எழுதி அதை வந்து எழுதி காட்டணாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாயன்மார்கள் சொல்லுவாங்க, இறைவனை எழுது எழுதி காட்டணும், எழுதி காட்டணும், இவ இது இவர் இப்படி இப்படி அப்படின்னு உணரத்தான் முடியும் அப்படின்ற அந்த கருத்து. அப்போ மேலும் பார்ப்போம், இந்த சிந்தனை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு, தமிழர்கள் எவ்வாறு உள்ள உள்வாங்கி இருக்காங்க. உலகம் நமது புனித நூல், இதுதான் குழந்தைகளுக்கு நாங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா குழந்தைகளை இந்த காலகட்டத்திலேயே நம்ம இன்னைக்கு என்னன்னா சொல்லி தரவங்கள நூலுக்கு அடிமையாக்குவது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கு. எப்படி மற்ற இனத்தவர்கள் செய்கின்றார்களோ அதை தான் நம்ம பின்தொடர்றோமே தவிர, நமக்கு என்பது ஒரு தனி மரபே உண்டு. இன்னைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க முயற்சி பண்றவங்களாம் என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. இதோ பாருங்க, அவங்களுக்கு ஒரு நூல் இருக்கு, எனக்கும் நமக்கு ஒரு நூல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க முயற்சி பண்றாங்களே. உலகத்தையே ஒரு நூல், இறைவன் வந்து இறைவன் எல்லா நிலைகளிலையும் இருக்கின்றார். எதனையும் வந்து நூலாக பான காணக்கூடிய ஒரு இயல்பு நம்ம கிட்ட இருக்கும். திருக்குறள், நம்ம பேசக்கூடிய நாயன்மார்களினுடைய நூல்கள், வேதங்களையோ, பிறகு நம்ம அதை பற்றி நான் பேச போறேன், ரொம்ப ஆழமா பேசுறோம். அப்ப எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதியியலாக இருக்கட்டும், இயற்பியலாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய உயிரியல் பயாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏன் அது புனித நூலாக ஆகாதா அப்படின்னா கேட்பாங்க. ஐயா இதுலாம் எங்கெங்க இறைவனை பற்றி பேசுது? இந்த கேள்விதான், இந்த கேள்வியை நன்றாக உள்வாங்கி கொள்ளுங்க. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் ஒரு நூல் என்பது உண்டு என்றால் அது நிச்சயமாக எழுதா மறை நூலாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு மனிதர்களுக்கு ஒரு நூல் இருக்கு, அப்ப விலங்குகளுக்கு என்ன நூல்? அப்ப அது வந்து திருக்குறள் என்பது தமிழர்களுக்கு உரியது, சரி பொருந்தும். அப்ப இதே வந்து மற்ற இனத்தவர்கள் அதை ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம், மறுக்கலாம். ஆனா இப்ப இதே கேள்விதான் மீண்டும் கேட்கிறேன். அப்ப அது எப்படி வந்து உலகத்திற்கு ஒரு இறைவனை காட்டும் ஒரு நூலாக இருக்க முடியும் அப்படின்னா, அங்கே நம்ம எப்படி பாக்குறோம்னா, இங்க எழுதாமறை நூல் ஒவ்வொரு உயிருக்கும் உரியது, அதுதான் நம்ம பாக்குறோம். இது அடுத்த ஒரு வரி, ஏன் இவ்வளவு காட்டுறேன்னா, இவ்வளவு கொஞ்சம் நஞ்சும் கிடையாது. எழுதாமறையினுடைய உண்மையினை அபிராமி அந்தாதி பேசுது, எழுதாமறை மா முடிவே அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா திருப்புகழ் பேசுறாரு, பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் பேசுறாரு. இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் புனித நூல் எழுதாமறை அண்டம் பெருமறை, ஃபர்ஸ்ட் ஆல் இட்டெக்ஸ், அன்ரிட்டன் டெக்ஸ், யூனிவர்ஸ் வேர்ல்ட் அஸ் ஆல் இட்டெக்ஸ் ஸ்கிரிப்சர் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான கருத்தை தமிழர்களிடையே அப்படியே உள்ளடிச்சு அதாவது சொல்லி தராங்க. எந்த நூலுக்கும் நீ அகப்பட மாட்டாய் அப்படின்றது, அதாவது நூலை கடந்து ஒரு எழுதாமறையினுடைய உணர்வில் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ ஒரு அறிவு என்பது சைனால இருக்கா, இல்ல மங்கோலியால இருக்கா, இல்ல சைபீரியால இருக்கா, இல்ல வந்து ரஷ்யால இருக்கா அப்படின்றது, எனக்கு வந்து என்னுடைய அறிவு என்ன, இறைவன் படைப்பில் எங்கே அறிவு எவ்வாறு வெளிப்படுகின்றதோ அவ்வாறு அறியும் ஒரு இயல்பை ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே தந்துருது. அப்ப இது வந்து ஒரு அறிவு அடிமைத்துவத்தை வளர்க்கின்ற ஒரு பண்பாடு நமக்கு இல்லை. அப்ப அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். எழுதாமறை எல்லா உயிர்களுக்கும் உரியது, அன்ரிட்டன் டாக்ஸ் பிலாங்ஸ் டு ஆல் த லிவிங் ஸ்பீசிஸ் அப்படின்ற ஒரு கருத்து. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. அப்போ இந்த கருத்துல இருந்து இன்னொரு படி ஒரு படி மேல போறோம். இந்த கருத்து தான் எனக்கு என்னை, அதாவது பாருங்க எங்க இந்த சரி சித்தாந்த மரபு எவ்வளவு வேறுபடுது அப்படின்றதுக்கு இங்க பார்க்கலாம். அது பாருங்க, மாயல் மாலையன் மாமரை அறியா ஆதி மார்க்கம் வையகத்து ஆகமம் வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம் உணர்ந்த இறைவன் கடலே நோக்கு. நீ எந்த நூல் வேணாலும் படித்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. எந்த நூலை வேணாலும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அதாவது இலக்குக்கு பயன்படுத்திக்கோளாம், ஆனா இறைவன் இதெல்லாம் உணர்ந்துட்டேன்னா இறைவன் கலலை உன்னால போக்க அதை நோக்கி செல்ல முடிகின்றதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கவனமா இருக்காரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அப்படியே எளிதா விட்டுற மாட்டாங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் எங்க நூல் அப்படித்தானே கொண்டு போகுது, எங்க தவறு இருக்கு, எப்படி தவறை சுட்டி காட்டுவாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே இந்த இந்த கருத்துக்கு எவ்வளவு அழகான ஆழமான ஒரு விளக்கம் தருவாரு பாருங்க. அருணந்தி மற்ற நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஞானிகள். அப்போ ஹூ ஹவ் ஸ்டடிட் த ஆகமாஸ் வேடாஸ் அண்ட் ஆல் அதர் கிரேட் வேர்ல்ட் ஸ்கிரிப்சர்ஸ் எங்க நீங்கன்னா டிஸ் எங்கேஜிங் டிரான்செண்டிங் தெம் செல் ஃப்ரம் திஸ் ஸ்டேண்ட் கேசிங் அட் பீயிங். அதாவது இதெல்லாம் கடந்து இறைவன் கடலை நாம் நோக்க முடியுமா? இது இது உள்ளுக்கே உட்கார்ந்துடாதீங்க, இந்த நூல்லையே அடிமைப்பட்டு அதுலயே சிக்கி கொள்ளாதீங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து வலியுறுத்தி போறாங்க. இங்கதான் பிடிச்சிருவாங்க.
இங்கதான் இரண்டு பெரும் புரட்சியை செஞ்சிருவாரு. ஒன்று தொல்காப்பியர் என்ன சொல்வார்னா, சரி நீ என்ன வேணாலும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், சிறந்தது பயிற்று, இறந்ததன் பயனு, உன்னுடைய இறப்பு அப்படின்னு, நீ வாழ்ற காலம் வரைக்கும் நீ எது வேணாலும் பண்றதுக்கான எதை செய்ய வேண்டும்னா, ஹேவிங் த பெஸ்ட் பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அவரு குறிப்பா பாருங்க, தமிழ் மரபுதான் அப்படின்னு சொல்ல, எந்த நிலையிலையும் உலகத்தில் தோன்றி நின்று அதனுடைய உண்மையை சிறந்ததாக உனக்கு பயிற்றுவிக்க முடியுமானால், அந்த பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், த பெஸ்ட் பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பெடகாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து உன்னுடைய இறப்பு, நீ இறக்கும் பொழுது அதுதான் உன்னுடைய பெனிஃபிட் ஆஃப் டெத். ஏன் அப்படின்னா பிறகு நம்ம பார்க்க போறோம் எதற்காக அந்த பெனிஃபிட் ஆஃப் டெத் அங்க வருது. இறந்ததன் பயனாக நீ பெறுவாய். அப்போ சிறந்ததை நீ உள்வாங்கக்கூடிய ஆற்றலை மனிதன் உள்ளே வந்து புகுத்தும் அந்த முறை வந்து எந்த மரபுல இவ்வளவு ஓப்பன் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பன் திங்கிங்க கொண்டு வந்து அதே நேரத்துல எவ்வளவு அழகாக மற்ற உண்மைகளை அப்படியே கடந்து போறதுக்கான அந்த வழிவகைகளை காட்டுவாங்க பாருங்க. வி ஆர் நாட் ஓப்பன், அதாவது ஒரு ஜெனரல் எல்லாத்தையும் உள்ள வாங்குற சிந்தனை மட்டும் இல்லாத அப்படியே மறுத்து அந்த உண்மையை சரிபடுத்தி கொள்ற அந்த திறமையை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு நீங்க பாருங்க. இதுலதான் பார்க்கலாம் எப்படி வந்து இந்த மெய்கண்டாருடைய நேரடி மாணவர் வந்து அருணந்தி என்ன பண்றாரு பாருங்க. அடுத்தது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கருத்தை வைக்கிறாரு பாருங்க. அறுவகை சமயத்தோருக்கும் நீங்க எத்தனை வகை சமயம் பேசினாலும் பேசிக்கங்க, அவரவர் பொருளாய் வேறாம். கடவுள் எனக்கு இப்படி, என் கடவுள் இப்படி, என் கடவுள் இப்படி இருப்பாரு, எனக்கு கடவுளே இல்லை. ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், ஒருத்தர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவார். இப்படி வெவ்வேறு நிலைகள்ல, பல நிலைகள்ல இறை நிலையை பேசுபவர்களும் இறை தன்மையை வந்து கீழிறக்கம் செய்து இறையே இறைவனே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும். ஆனா இங்க என்ன அவருடைய கருத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. குறியது உடைத்தாய், வேத ஆகமங்களின் குறி இறந்தங்கு இங்க வைக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, வேத ஆகமங்களையும் கடக்க வேண்டும். அது காட்டுகின்ற அந்த குறிப்பு ஒரு அதை உணர்ந்து பிறகு நீ அதனை கடக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இங்க அந்த உண்மையை வந்து நாம கடந்து செல்லும், பியாண்ட் த ரியல்ம் ஆஃப் த தெனட்ஸ் ஆஃப் வேடாஸ் நாகமாஸ் அதை கடக்கணும், அது உள்ளுக்கே உட்காந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அறிவினில் அருளால் மண்ணே, இதெல்லாம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் அறிவுல புரிந்த பிறகு அருளால் மட்டும்தான் உங்களால உண்மையை தேட முடியும், உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம் அப்படின்னு பாருங்க. எப்படி அருணந்தி எங்க கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் வந்து ஒரு நூலுக்கு அப்படியே கொண்டு போய் அடக்காம அப்போ எங்க கொண்டு போறாருன்னா, கடக்கின்ற அந்த முறையை தான் கற்றுக் கொடுக்கிறாரு. எந்த ஒரு மரபிலேயே வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆள் சிந்தனை வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, இது தமிழர் இயற்கையாகவே வந்து உலகத்தை தான் பொதுமறையாக ஏற்று எல்லா நிலைகள்லயும் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, மலர்தலையும் உலகத்து ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க, தொல்காப்பியர் எங்க போறாரு, மலர்தலையும் உலகத்து மரபு நன்கு அறிய, அது மரபு மலர்தல் உலகம், உலகம் வந்து விரிந்து கொண்டே இதுதான் வந்து உலகத்தை வைத்துதான் அறிவையே நீ வந்து விரிக்க வேண்டும், அதுதான் உனது உண்மை. நீ உலகத்துலதான் இருக்க, அந்த உலகத்தை பற்றிய கேள்வி இல்லாம நீ எப்படி வந்து உலகத்தை புரிந்து கொள்ள முடியும், உன்னுடைய பிறப்பை நீ புரிந்து கொள்ள முடியும், இந்த பிறப்பினுடைய இலக்கை நீ அடைய முடியும். அப்ப டு அண்டர்ஸ்டாண்ட் இன்டெப்த் நேச்சுரல் ட்ரெடிஷன் ஆஃப் திஸ் வாஸ் வேர்ல்ட் தட் ஹஸ் பீன் ப்ராட் ஃபோர்த் அப்படின்னு தொல்காப்பியத்துல முதல் சொல்றாரு பாருங்க. உலகம் உவப்ப நக்கீரர் திருமுருகாற்று படையில சொல்றாரு, உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு வளர்ப்புகள் ஞாயிறு அப்படின்னு, உலகம் வந்து உன்னை அந்த உண்மையை உனக்கு காட்டவிருக்கின்றது அப்படின்றது ஒரு சொல்லு. இதெல்லாம் ஏன் காட்டுற, நக்கீரருடைய அடுத்த திருநெல் வாடை அதுலயும் பாத்தீங்கன்னா, வையகம் பணிப்ப வளநேர்பு உலகத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா, அடுத்த இந்த அதாவது மான்குடி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அதுலயும் அவரு வியல் ஞாலத்து அப்படின்ற ஒரு வார்த்தை, உலகத்தை தான் தேடணும், உலகத்துலதான் உண்மைகள் இருக்கு அப்படின்ற கருத்தை சொல்லுவார். இது போல நிறைய எடுத்துக்காட்டுகளை காட்டும் பொழுது திருக்குறளை வந்து ஏன்னா எனக்கு வந்து திருக்குறள்
ஒரு இந்த ஒரு சு அதாவது எப்படி சொல்லலாம், இந்த திருக்குறள் இந்த முதல் திருக்குறளே மெய்கண்டாரினுடைய ஆய்வுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு, இந்த இந்த திருக்குறளை மட்டும் வந்து மிக மிக ஆய்வா ஆழமாக ஆய்வு செய்யலாம். முதற்றிய உலகை வைத்து தான் உண்மையை பார்க்க முடியும். ஆதி என்ற அந்த புறம் பரம்பொருளை பகவன் என்ற அந்த பகுத்து பகுத்து பலவாக உள்ள இந்த உலகினை பகுத்து பகுத்து பலவாக உள்ள இந்த உண்மையினை அந்த பகுப்பின் வழியே அது எது இதற்கெல்லாம் இந்த பகுப்பிற்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஆதிதான் ஆதி. அது மட்டும் இல்ல, அந்த பகுப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆதி, அது ஆதினா இறைவன். இறைவன் இப்ப பாக்குறோம் பாருங்க, உலகத்துல எனக்கு என்ன தேவை, ஒவ்வொரு உயிரையும் படைத்தது மட்டுமல்ல அந்த உயிருக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்ப அந்த அந்த உயிருக்கு தேவையான அந்த உயிர் ஊட்டத்தை, உயிருக்கு தேவையான அந்த ஊட்டத்தையும் சக்தியையும் அதற்கு தேவையான ஊக்கத்தையும் தந்து அந்த உயிரை வந்து வாழச் செய்வது, அந்த உயிருக்கு வந்து தேவையான அந்த அதற்கு வேண்டிய அத்தனையும் வந்து செய்து அந்த உயிருக்கு தேவையான அந்த அதனுடைய பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கான அந்த நிலையை தருவதுதான் அப்படின்றத பாருங்க. அதற்கெல்லாம் இதெல்லாம் நீங்க சிந்திக்கும் பொழுதுதான் உலகுதான், அந்த உலகிற்கு மேலே ஒரு முதல்வன் இருக்கின்றான் அப்படின்ற அந்த கருத்தை இந்த திருக்குறள் பேசுவது மிக மிக, இந்த ஒரு திருக்குறளை வைத்து இவரு என்னை கேட்டா ரொம்ப ஆழமாக விளக்கலாம். இதை நான் பிரிச்சோம்னா இதுக்கு நிறைய மேற்கோள்கள் உருவாக்கலாம். பிறகு இது சூழல் இருக்கும் பொழுது இதை பற்றி பேசலாம். அதுபோல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உலகைத்தான் உணர்ந்தால், நீ உலகை உணர்ந்தால் அது அதன் வந்து இறைவன் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரிய தன்மையை நீ புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த கருத்து. அதுபோல மலதலை உலகின் அப்படின்னு மாயிருள் துமிய மெய்கண்டாரினுடைய சிவஞான போதத்திற்கு பாத்தீங்கன்னா முதல் பாயிரமாக வரும்பொழுது இதுதான் விளக்குவாங்க. அந்த வாஸ் வேர்ல்டு உலகத்தை வந்து ஆய்வு செய்யறது இப்படி சொல்லிட்டு சிவஞான சித்தியார் திருப்பியும் வர்றார். இவர் வந்து ரொம்ப நேரடியா அந்த மெய்கண்டாரனுடைய நேரடி மாணவர்னால எல்லா கிராமரையும் ப்ராப்பரா அதாவது முறையா வகுக்கிறார். என்ன செய்யறாருன்னா, ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் பல உளப்பளவும் இவற்றுள் யாது சமயம் பொருள் நூல் யாது இங்கு எனில். இவ அவர் என்ன கேக்குறாருன்னா, நீங்க பல சமயங்கள் இருக்கு, நீங்க ஒவ்வொன்னையா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, ஒவ்வொன்னா போய் பாக்குறீங்க, பல சமயங்கள் இருக்கு, பல இறைவனை வந்து இப்படி பார்க்க வேண்டும், இறைவனை இப்படி உணர வேண்டும் அப்படின்னு ஒன்றோடு ஒன்று பல வகையில மோதி இன்னைக்கு முட்டி மோதி என்னுடைய பெருசு உன்னுடைய பெருசு, என்னுடைய கடவுள் பெரியவர் உன்னுடைய கடவுள் பெரியவர், இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் அடித்து அடித்து கொண்டு ஒவ்வொருத்தரும் வந்து மன அதாவது பாத்தீங்கன்னா மன வேறுபாடுகளாலேயும் முரண்பாடுகள்னாலையும் ஒவ்வொரு நாளும் வந்து இன்னைக்கு உலகமே இப்ப இன்னைக்கு வந்து துண்டு துண்டாகி இருப்பதற்கு ஒரு காரணம் வந்து அந்யோன்யப்பட்டு இந்த இறை நிலையை வந்து உணர முடியாமல் இருப்பதற்கு இதுல என்ன பொருள் அப்படின்னா, யாது சமயம் அப்படின்ற ஒரு கேள்வி, யாருடைய சமயம் பெரியது அப்படின்னு, பொருள் நூல் யாது இங்கு எனில், இங்க எங்கதான் தப்பு நடக்குது அப்படின்னு, இதுவாகும் அதுவல்ல இதுதான் எனும் பிணக்கது அப்படின்னு அப்படின்னா சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க, இதுதான் அது இல்ல அப்படின்னு சண்டை இன்றி இதெல்லாம் கடந்து இதெல்லாம் கடந்து இந்த உண்மைகள் எல்லாம் பார்த்துட்டு இது இல்ல இது பாருங்க இதுல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கடக்க செய்கின்ற ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு உண்மை எங்கே இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இதெல்லாம் நீங்க உள்ள பாக்கணும், இதெல்லாம் வந்து இல்ல இது சரியில்லை அப்படின்றதோட நிக்காம அதெல்லாம் கடந்து நீதியில் அதனுடைய இதெல்லாம் ஏன் இருக்கு, தோன்றி எதற்காக இருக்க வேண்டும், ஏன் இத்தனை மதங்கள், ஏன் இத்தனை அதாவது மதத்தில் வந்து இத்தனை வகையான சிந்தனைகள், இதெல்லாம் எதனால வருது, எப்படி மனிதன் உள்ளத்துல இந்த மாதிரியான எண்ணங்கள்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு பிரிவினை வாதங்கள், இந்த பிரிவினை வாதங்கள் எப்படி தோன்றுகின்றது, எதற்காக தோன்றுகின்றது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கிறாரு பாருங்க. எங்க போய் மூலத்துல தொடராரு பாருங்க, எங்க ஏன் இவன் மனுஷனுக்கு இப்படி வருது, இந்த சிந்தனை எங்க இருந்து வருது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எதனால வருது, அந்த மூலத்தை கேட்கணுமா இல்லையா, இவன் கேக்குறான் இல்ல நான் வந்து நியாயமா யோசிக்கிறான் இல்ல ஏன் இந்த இந்த பாகம், ஆனா நீதியினால் ஒரு நிலையில இந்த அத்தனையும் காணக்கூடிய கண்களை தருமா, இதுதான் அதை பார்க்கறதுக்கு இது எல்லாத்தையும் உண்மையினை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு வேணும், இதெல்லாத்தையும் வந்து தூக்கி எறியாமல்
இதெல்லாமே பொய் என்று அப்படியே அதெல்லாம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையின் பேர்ல இதெல்லாத்தையும் ஏற்காமல் மறுக்கிறது மட்டும் செயலாக இல்லாமல் மெய்யுணர் அடிப்படையில, அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நாம பார்க்கக்கூடிய அந்த ரியலைசேஷன் அப்படின்னு சொல்ற உண்மையான ரியலைசேஷன் அப்படின்றத, அதாவது ஜெனுவின் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல வந்து நின்றது யாது ஒரு சமயம், யாரு எந்த சமயம் உங்களுக்கு ஒரு மேலான அறிவியை தருதோ, ஒரு உண்மையை பார்ப்பதற்கு இதையும் பார்த்து இது இப்படி இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்றது, அதை சொல்றது எப்பொருள் எத்தன்மையதாயினும், எப்பொருள் யார் யார் வாய்க்கேப்பினும், அது எந்த மாதிரி இருந்தாலும் உனக்கு அந்த மெய்ப்பொருளை காட்டிக்கொண்டே இருக்கின்ற அந்த உண்மையை எது தருகின்றதோ, உன்னை வந்து முடக்கிடாம ஒரு நம்பிக்கை உள்ளுக்கு தள்ளாம ஒரு ஒரு அடிமை அறிவு அடிமைப்படாம அவனை என்ன விடுவிக்கணும், அந்த ஃப்ரீடம் வேணும் பாருங்க. அந்த அதாவது இந்த பிரச்சனை தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இதெல்லாம் நின்றதையாவது ஒரு சமயம் அதுதான் உண்மை பொருளை காட்டுதுன்னு அர்த்தம். ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தே அடங்கிடும். இதுதான் வந்து மறைப்பொருளாக இருக்கின்ற அந்த ஆகமத்தினுடைய மறைப்பொருளில் அடங்கிடும். அவை இரண்டும் அரணடிக்கீழ் அடங்கும். இதெல்லாம் கடந்து இதுக்கு மேல போனீங்கன்னா இறைவனுடைய திருவடிதான் உன்னை சேர்க்கின்ற ஒரு இறுதி நிலையாக இருக்க வேண்டுமே தவிர, இங்க நீங்க பாத்தீங்கன்னா மதம் பேசுபவர்கள் இறைவனை மறந்து விடுகின்றார்கள், இறை அந்த இறை வாழ்வியலை வந்து புறக்கணிக்கின்றார்கள், மதம் தான் அவங்களுக்கு மதம் பிடித்து ஆடுகின்றார்கள். அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு வெறித்தனம், வெறித்தனம் தான் மேல நிக்குது. அங்க அவங்க வந்து அவங்களால என்ன சிந்திக்க முடியல அப்படின்னா இறைவனை அங்க முற்றிலும் முன்வைத்து சிந்திப்பதே கிடையாது. அப்ப இறை நிலையை அங்க வந்து இறைவனை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற அந்த அறநடி சிந்தனை கிடையாது. அப்ப இஸ் தேர் ரிலிஜன் தட் டஸ் நாட் ஹேவ் அ கான்ட்ரோவர்சிஸ் டஸ் சே திஸ் இஸ் அண்ட் திஸ் நாட் அண்ட் டிக்ளேர்ஸ் ஆல் த ஜஸ்ட் பிரின்சிபல் இன் ஒன் பிளேஸ். எங்கேயாவது ஒரு மதம் அந்த மாதிரி இருக்கின்றதா, இது எல்லா நிலைகள்லையும் இது அல்ல இது உண்டு அப்படின்ற இதுக்கு எல்லா பிணக்குகளுக்கும் ஒரு உண்மையை தேடுகின்ற ஒரு அருள்நிலை மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழி இருக்கின்றதா, அது எங்கே இருக்கின்றது அந்த சமயம், அதுதான் உண்மை சமயம்னு சொல்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா the tenets in the clear fashions are the exponent of the absolute truth. அப்ப இங்க தேடுறதெல்லாம் நம்ம absolute truth, அந்த உண்மையை தேடுகின்ற அந்த இது. Having experienced embodied life in each one of the external religions, becoming mature in the religion and transcending all the internal controversies in that religion, the soul eventually will arrive at the just the tenet of absolute truth. அப்படின்ற அந்த கருத்தை இங்க நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா சிவஞான போதம் வந்து பெடகாஜிக்கல் லேர்னிங் ஆஃப் சிவஞான அட்டைன் த லிபரேஷன் அப்படின்றது தான். அதாவது இறைவனுடைய சிவஞானத்தை உணர்தல் அப்படின்றது தான் நம்மளுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்ற கருத்து இங்க வருது. அப்ப சிவஞான சித்தியாரோடைய அந்த பார்வையிலிருந்து நம்ம இன்னும் உள்ளே போகும் பொழுது நான் வந்து இப்போ நான் ஒரு மரபு உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுருவேன். இப்ப பாக்குறோம் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது என்னடா இது நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு. அப்ப இது ஹோலி தமிழ் மரபுல ரெண்டு விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். தமிழை உயர்த்தி பிடிப்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கலாம். பின்னே நின்றென்னை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவும் செய்திலர். அப்போ என்ன கேக்குறாங்கன்னா, பிறந்தவங்கள் எல்லாம் ஒரு கேள்விதான் கேக்குறாங்க, என்ன என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு, என்ன ஏன் இப்படி போட்டு வருத்துது வாழ்க்கையே என்ன அப்படின்னா, அங்க பிறவியை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. முன்னே நன்றாக முயல்தவம், முன்னையே நீங்க நல்ல தவம் செய்திருந்தீங்கன்னா இந்த பிறப்பு உங்களுக்கு சிறந்த பிறப்பாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக திருமூலர் சொல்றாரு. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முயல்தவம் செய்யறதல், அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையை தவ வாழ்க்கையாக மாற்றுகின்ற அந்த நிலை, நன்றாக முயல்தவம் செய்தல், முயன்று தவம் செய்தல் அப்படின்ற அந்த கருத்து தான் வந்து இங்க பாத்தீங்கன்னா கருத்தாக முன்னு வைக்கிறாரு. அப்ப என்னை நன்றாக இறைவன் படைத்ததற்கு காரணமே என்னை தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்ற ஒரு தமிழினுடைய காரணத்தில், அவருடைய பிறப்பே தமிழ் செய்யும் காரணமாக இங்க பிறப்புக்கே அவர் வந்து விளக்கம் தர்றார். அது போலயே திருநெறிய தமிழ் வல்லார் வல்லவர் தொல்வினை தீர்தல் எழுதாமே அப்படின்னு சொல்லி, தோஸ் ஹூ ஆர் ஏபிள் டு மாஸ்டர் த ஹோலி தமிழ் இஸ் அதாவது இஸ் ஏபிள் டு எலிமினேட் அண்ட் மேக் வேனிஷ் த அக்காய்ட் ஓ அக்யூமுலேட்டட் கர்மா. அதாவது கர்மாவை நீக்கிறதுக்கே வந்து தமிழ் தொல்வினை நீக்கும் அப்படின்ற அந்த கருத்து, தமிழ் இஸ் ஏபிள் டு
எலிமினேட் பாருங்க, அந்த அக்யூமுலேட்டட் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல்வினையை தீர்க்கும் அப்படின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லிட்டு இந்த பாடல் தான் நான் வந்து இன்னைக்கு விரிவாக விளக்க போறேன். வேதமோட ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் ஓதும் பொதுவும் சிறப்பும். இப்ப பாருங்க, வேதம் ஆகமும் மெய்யாம் உண்மை. இப்ப நீங்க பேசுறது சில பேர் சொல்றாங்க, இல்ல வேதங்கள் எல்லாம் நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்லாம் இல்லை. அவர் எப்படி சொல்றாருன்னா, உண்மை வந்து வேதம் என்ற அந்த உண்மை தமிழர்களுடைய, இது வந்து தமிழர்களுக்கு உரியதல்ல அப்படின்ற பல நிலைகள்ல பேசப்படுகின்றது. வேதம் வந்து ஏற்க முடியாதது, அது வந்து எங்களுடைய மரபுல வேறுபடலாம், உண்மை மரபுல வேறுபடலாம், ஆனா உண்மையை நம்ம வந்து எந்த இடங்கள்ல, நான் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன், அது ஆங்கிலேயர்களிடையே இருக்கலாம், அது வந்து எங்கே எந்த மூலையில் உலகத்தில் எங்கே வெளிப்பட்டாலும் அந்த உண்மையை ஏற்கின்ற சிறப்பினை, அதுதான் நமது சிறந்தது பயிற்றல் இறந்தது பயனே, சிறந்ததை ஏற்கின்ற மரபு இருக்கு, அந்த மரபு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப வேதத்துல வந்து சிறந்ததே இல்லை எல்லாமே பொய் அப்படின்ற கருத்தெல்லாம் கிடையாது இங்க. அப்படிதான் இன்னைக்கு இப்ப பரப்புரை செஞ்சு இது தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் ஒரு பெரிய போராட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இதுல நான் ஏன் இந்த கருத்தை வலியுறுத்த போறேன் அப்படின்றதுக்கு நீங்க இந்த வேறுபாடையும் நான் சொல்லணும். வேதமோடு ஆகமும் மெய் உண்மை அல்ல, இறைவன் நூல் தான். ஏன்னா இறைவனை பற்றி அது பேசுகின்ற நூல், இரண்டுமே இறைவனை பற்றி தான் விளக்குகின்றன. ஓதும் பொதுவும் சிறப்பும் இருக்கு, இதுல என்ன இந்த வரியை தான் யாரும் கவனிக்கிறது இல்ல. பொதுவும் சிறப்பும், அப்ப எல்லாமே பொதுவாவே எடுத்துக்க முடியுமா? வேதம் பொது, ஆகமம் சிறப்பு அப்படின்ற ஒரு கருத்தை இங்க வலியுறுத்தி சொல்றாரு மேற்கண்ட இது திருமூலர். அப்ப என்றுள்ளன நாதன் உரை அவை நாடில் அப்படின்னு. அப்ப இங்க என்ன பாக்குறேன்னா, ரெண்டு இருக்கு, அதாவது வேடா ஆகமா, அது ஒன்று ஜெனரல் இன்னொன்னு ஸ்பெஷல். இதுதான் இன்னைக்கு நம்ம விரிச்சு பார்க்க போறோம். ஃபார் த ட்ரூலி லேர்ன்ட் தேர் இஸ் டிஃப்ரெண்ட் நன். இது உண்மையை பார்க்கும் போது இது ரெண்டுலயுமே நம்ம வேற்றுமைகளை பார்க்க மாட்டோம். அதுல ஏன்னா நீங்க கடந்து நின்று அந்த உண்மையை புரிதல் வருவதற்கான அந்த முறையை பார்க்க போறோம். எப்படின்னு பார்ப்போம். இப்ப எப்படி இது இந்த அறிவை வந்து நம்ம உள்வாங்க போறோம், எப்படி இதுக்கு இந்த தெளிவை கொண்டு வர போறோம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இது ரெண்டுக்கும் வேறுபாடுகள் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அதாவது தமிழர் மரபு வேத பண்பாடை ஏற்காமல் போகணும் முற்றிலும் அப்படின்னா இல்லை, இறக்கு, ஆனா அதை கடந்து செல்கின்ற இயல்பு அது முதல்ல நான் படிச்சு சொல்லிட்டேன். அதாவது வேதம் ஆகமும் அதாவது குறி இறந்து அப்படின்ற அந்த வரியை நான் வந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். கோ பியாண்ட் த ரியல்ம் ஆஃப் வேடாஸ் அண்ட் ஆகமாஸ், அது ரெண்டையும் கடக்கின்ற முறைகளை தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய மயங்கா மரபு. அப்ப என்னதான் வித்தியாசம், என்னதான் வேறுபாடுன்னு நீங்க இங்க பாத்தீங்கன்னா, ரெண்டுக்கும் ஒரு பெருத்த வேறுபாடுகள் இருக்கு. எங்க வேறுபாடுகள் இருக்கு? நிறைய வேறுபாடுகளை நான் பிறகு காட்டுறேன். இப்போ வந்து பொதுல யாராவது கேட்டாங்கன்னா, பொதுவா என்னங்க ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் என்னங்க வேற்றுமை இருக்கு, இது ரெண்டுமே ஒன்றா அப்படின்னா இல்லை, இதுல கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு. ஆகம பண்பாடு அகத்தை நோக்கி செயல்படும் சிறப்பு மறை வழிபாடு, அதாவது ஆகமி கல்ச்சர் வந்து இன்ட்ரென்சிக் கல்ச்சரை வந்து உருவாக்கும். அது எப்படி இன்ட்ரென்சிக் அப்படின்னா, அதாவது ஸ்பெஷல் ரெவலேஷன் அப்படின்றது, இதுதான் சிறப்பு மறை வழிபாடுன்னு சொல்றோம். வேத பண்பாடு புறத்தை அடிப்படை, புறம்னு சொல்றோம்ல அகம்புறம்ன்ற அந்த இதுல பாக்குறது. பொதுமறை வழிபாடு வெடி கல்ச்சர் வந்து எக்ஸ்ட்ரென்சிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ரெவலேஷன், என்னதான் வேறுபாடு இது ரெண்டுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய வேறுபாடுகளை பார்க்கலாம். ஒண்ணு, வேத பண்பாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா நூலின் அடிப்படையில சிந்திக்கும் ஒரு மரபாக அது வெளிப்படுகின்றது. சாஸ்திர யோனிவாத் அப்படின்ற முதல் பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறேன். ஏன் நான் பிரம்மசூத்திரத்தை எடுக்கிறதுக்கு காரணம், பிறகு பிரம்மசூத்திரம் ஒரு முக்கியமான பங்கு. ஏன்னா வேடிக் கல்ச்சர்ல நீங்க உள்ளுக்கு புகுந்துட்டீங்க அப்படின்னா, வேதங்கள் ரிக்வேதங்கள் அந்த வேதங்களை கடந்து ஒரு மூல நூலாக, வேதாந்தத்தினுடைய ஒட்டுமொத்த நூலாக இருப்பது பிரம்மசூத்திரம் தான். அந்த லாஜிக்கு விட்டு யாரும் வெளியே வரமாட்டாங்க. அப்ப பிரம்மசூத்திரம் தான், அதுக்குதான் வந்து ஆதிசங்கரா இருக்கட்டும், மத்வாச்சாரியரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், நீலகண்ட சாஸ்திரிகள், இப்ப எவ்வளவு எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீலகண்ட சிவாச்சாரியார் வரைக்கும் எல்லாரும் வந்து இதுக்குதான் வந்து பாஷ்யம் எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஏன் இதுக்கு பாஷ்யம் போயிருக்கு? அதே மாதிரி அது மட்டும் இல்ல, ஸ்ரீமத் அதாவது பகவத்கீதைக்கு மூல லாஜிக் அதுலயே எழுதியிருக்கோம். நான் பிறகு நான் அதெல்லாம் ஆதாரங்களோட உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது பிரம்மசூத்திரம் வந்து என்ன சொல்லுது, பிகாஸ் ஹி பிரம்மன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர், அப்போ பிரம்மன் கேன் ஓன்லி பி ரியலைஸ் ஆர் நோன் த்ரூ த ஸ்டடி ஆஃப் த வேடாஸ் அண்ட் அதர் சேக்ரட் டெக்ஸ்ட். அப்ப நூல் வந்து
இந்த நூலை படித்தால்தான் உண்மை அப்படின்னு அப்படின்னு அந்த கருத்துக்கு அவங்க, அதாவது நூலை உள்ளுக்கு அடக்கும் அந்த முறை இங்கு இயல்பிலேயே வெளிப்படுது. ஆனா நம்மளுடைய அந்த அந்த ஆகமும் அப்படி நம்முடையதுன்னு சொல்ல வரல, வேத மரபும் நம்முடையதுதான். ஆனா அந்த நூலுக்கு அப்படின்ற கருத்து நூலோடு போவது அப்படின்னு, ஆனா இங்க அது தமிழர் மரபு பிரித்தெடுக்கிற அந்த மயங்கா மரபு என்ன செய்யணும், நூலை கடந்தது, அதுதான் மீண்டும் சொல்றேன், அது எழுதா மறையை நோக்கி செயல்படுவது. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகும் மறை ஆகமும். அப்ப இன்னும் இன்னும் ஆழமா பார்ப்போம், அருளினால் ஆக ஆகமத்தை அறியலாம். அருளை முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க, அகத்தின் உள்ளே ஆகும் மறையை தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன் உணர்வார் என்ற அந்த அணுகுமுறையை கையாளும் ஒரு முறை. அதாவது இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான் அப்படின்ற அந்த கருத்தை வந்து வைக்கும். இங்க வந்து வேத பண்பாடு, நீ நூலின் வழி இறைவனை காண்பாய், நூல் விளக்கி அந்த நூலின் உண்மையை, வேதத்தினின் உண்மையை விளங்கி கொள்ள நீ வந்து உண்மையை இறைவனை புரிந்து கொள்ள முடியும். இங்க வந்து ஆகம மரபு வந்து என்ன சொல்லணும்னா, இல்ல இறைவன் உன்னுள்ளே இருக்கின்றான், நீ வந்து இறைவனை உன்னுள்ளே தேட தேட இறைவன் வெளிப்பட்டு அந்த உண்மையினை நீ தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த வேறுபாடு தெளிவாக வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த வேத மரபுகள்ல வேதம் என்ற அந்த சொல் முதல்ல வித் என்ற அந்த சொல்லாகத்தான் அது அமையுது. அப்போ வேதம் அப்படின்றது வேத் அப்படின்றது வித், வித்து வித்து வித்தை அறிவு, அறிவை தான் காட்டும். அதனால வேதாஸ் அப்படின்னா நான்கு வேதங்களை மட்டும் குறிப்பது கிடையாது, அறிவை குறிப்பது. இப்ப தனுர் வேதம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இப்ப நான்கு வேதங்கள் மட்டும்தான் இருக்கா, இல்ல ஆயுர்வேதங்கள் இருக்கு. ஏன்னா அது ஏன் வேதங்கள்னா அறிவு நூல்கள் அப்படின்ற பொருள்ல வரும். அப்போ இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, வேதம் அப்படின்ற அந்த சொல் வந்து வித்து என்ற அந்த சொல்லிலிருந்து மூல சொல்லை எடுத்து அறிவு என்ற அந்த சொல்லை விளக்குவது. அப்போ வித்வஸ் மேதை நுட்ப அறிவு உள்ளவர் அப்படின்னு சைவ, அதாவது நீங்க பார்க்கலாம் சம்ஸ்கிருதத்திலையும் சங்கிருத மொழியில வித்வான் மேதை நுட்ப அறிவு உள்ளவர், அவித்யா அப்ப கல்வி அறிவு இல்லாமை அப்படின்ற அந்த சொல் எல்லாம், இக்னரண்ட் அப்படின்ற அந்த சொல் எல்லாம் வேதம் வேதம்ன்றத இந்த சொல் எல்லாமே வந்து பொருள் எல்லாமே அறிவின் மையப்படுத்தி நிற்பது. அடுத்தது இது வந்து சம்பந்தர் பாடுறாரு பாருங்க, வேத வித்தாய் வெள்ளை நீர் பூசி, வேதத்தினுடைய அறிவாக வேதத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய இறைவனே அப்படின்னு சொல்றாரு. மெய்தவத்தை வேதத்தை வேத வித்தை, அந்த வேத வித்து அப்படின்ற அந்த தெளிவு, வேதம் என்பது வித்து, வித்தை என்பது அந்த அறிவு, விளங்கும் இகிர்தன் அப்படின்னு வேத மரபை வந்து உள்வாங்கிய ஒரு மரபு தான். அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு மறுக்கிறதுல தான் முன் நிக்கிறாங்க, ஏன் உள்வாங்குறாங்க, அதே நேரத்துல எப்படி அங்கிருந்து அந்த அந்த கருத்துக்கு மேலான ஒரு கருத்தையும் எப்படி சொல்றாங்க அப்படின்றத வெளிப்படுத்தல. இங்க பாருங்க, வித்து அப்படின்றது காரணம் காஸ் ரீசன், முக்திக்கு வித்து முதல்வன்ற ஞானமே திருமந்திரம், காயத்திட்ட வித்து அப்படின்னு சொல்லி புறம் பேசுது, வித்துன்ற அந்த சொல்லுக்கு நான் பொருள் இங்க தந்துட்டேன். அப்ப பிறகு இந்த வேதங்களை பற்றிய ஒரு விரிவான ஆய்வு செய்திருக்கின்றன, ஆனா இன்றைக்கு அதை நான் பேசல. வேதங்கள் என்பது என்ன, இது எப்படி புரிந்து கொள்வது, ரிக் வேதம் சாம வேதம் எதிர்வேதம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு. ஆனா இங்க முதல்ல நூல் வழி அறிவு, டெக்ஸ்ட் பேஸ்ட் நாலேஜ் அப்படின்ற ஒரு பொதுநிலை நிலையில இந்த வேதங்களுடைய கட்டமைப்பு இருக்கின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனி வாத் அப்படின்றது, பிகாஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆஸ் த கிரீச்சர், பகவத்கீதையும் அதை தான் வந்து வலியுறுத்தி சொல்லும். ஐ எம் அ வெரிலி பாருங்க, இங்க வந்து இஸ் டு பி நோன் பை ஆல் த வேடாஸ், ஐ இன்டீட் எம் த ஆத்தர் ஆஃப் த வேடாண்டா அண்ட் த நோவோ ஆஃப் த வேடாஸ் எம் ஐ அப்படின்னு, வேதங்களினுடைய வடிவாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்ற அந்த கருத்தை தான் பகவத்கீதையை வலியுறுத்தும். அடுத்தது பிரம்மசூத்திரமும் இதே மீண்டும் மீண்டும், ஏன்னா பிரம்மசூத்திரத்தை இன்னும் விரிவாக விரிக்கலாம், பிரம்மசூத்திரம் முழுக்க முழுக்க இதுல வந்துடும். பட் த பிரம்மன் இஸ் நோன் ஓன்லி ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ் பிகாஸ் இட் இஸ் த மெயின் பர்பட் ஆஃப் ஆல் வேதாண்டா தெக்ஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் தான் இறைவனை, அது அதாவது பிரம்மத்தை அதன் வழி அறிய முடியும் அப்படின்னு, அஃபர்மிங் தட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி இஸ் த பாத்வே டு அண்டர்ஸ்டாண்டிங் த அல்டிமேட் ரியாலிட்டி. அதே மாதிரி பிரம்மசூத்ரா இஷத்தேர் நாசப்தம் அப்படின்ற அதே சொல்லலையும் அதே சொல்லதான் அது விளக்கம். அப்ப இதெல்லாம் பிறகு நான் இந்த இதனுடைய இதை வந்து உங்களுக்கு நான் தரேன். இதை பற்றி நீங்க பிறகு நிறைய கேள்வி கேட்கலாம், தாராளமா கேளுங்க, சுருதி அடிப்படையில தான் இல்லை அப்படின்னு. ஆனா நம்மளுடைய இந்த ஆகமம் அப்படி என்ன, ஏன் அது நம்முடையன்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா ஆகம மரபு தென்னாட்டினுடைய ஒரு மிகச்சிறப்பு
அது எப்படி வெளிப்பட்டு போகுது. பிறகு இந்த வேதத்தையும் நம்ம கடக்கணும், ஆகமத்தையும் கடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப செல்ஃப் ரியலைசபிள் நாலேஜை தான் இங்க வலியுறுத்தது, அதாவது தன்னாய்வு செய்வது அப்படின்னு. உள்ளே இறைவன் இருக்கின்றான், தன்னுள்ளே இறைவன் இருக்கின்றான், அந்த இறைநிலையை வெளிக்கொணர்வது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு. பிறகு மற்ற வேற்றுமைகள்லாம் பிறகு பேசுவோம். நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம முதல் ரெண்டு அடிப்படையில பெரும், அதாவது த கிராண்ட் டிஃபரன்சஸ், அதுக்குள்ள இது வந்து இதுதான். அப்போ இதுல நான் என்னன்னா, இது ரெண்டு பொறுத்திட்டாலும் வேத ஆகமங்களின் குறியிறந்தங்கு அறிவினில் அருளால் மண்ணும் பியாண்ட் த ரியல் ஆஃப் த தனட்ஸ் ஆஃப் த வேடாஸ் அண்ட் ஆகமாஸ். அதாவது கடக்கணும் அப்படின்ற நூலறிவு கடக்கின்ற அந்த முறையை யார், அந்த அந்த தகமை, அதாவது அந்த அந்த குவாலிட்டி, அந்த குவாலிட்டி ஆஃப் என்கொயரி, அந்த அந்த இதை வந்து கேட்கின்ற அந்த திறமையை எப்படி தருகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது கடந்து செல்கின்ற அந்த இது வந்து என்னுள்ளே இறைவன் இருக்கின்றார் அப்படின்ற அந்த இதுதான். அண்டர் தமக்கு ஆகம நூல் மொழியும் ஆதியே அண்டனை, அப்ப ரிவீல் த ஆகம தேக்ஸ் அண்ட் த ப்ரிமோடியல் த்ரூத். இதுதான் அடுத்தது. இதை வந்து சுருக்கமா வந்து உமாபதி சிவாச்சாரியா சொல்லிடுவார். உயர் ஞானம் இரண்டாம், ரெண்டு தான் இருக்கு. நீங்க ஞானத்தை தேடணும்னா ரெண்டு வகை ஞானம் இருக்கின்றது. இரண்டாம் மாறா மலம் அகல, இதை பத்தி பேசுவோம் பாருங்க. அகலாத மலம் அகலன்னா என்னுடைய இம்பியூரிட்டிஸ், என் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அதை நீக்கக்கூடிய ரிமூவ், அதாவது ஒன் ரிமூவ் இம்யூட்டபிள் எக்ஸ்கிரிமெண்ட் இம்பியூரிட்டி. எது என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டிய அகர்த்தக்கூடிய ஒன்று, மண்ணும் போத திருவருள் ஒன்று. ஒன்னா இங்க திருப்பி வந்துட்டாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னுள்ளேயே இறைவன் ஒரு போதம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த உண்மையை உணர்த்தும் பொழுது அது ஒரு உயர் ஞானம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒன்று இந்த உண்மையை தெளிய ஓதும் சிவாகமம் அப்படின்னு பிரிச்சிடுறாரு. ரெண்டுதான் என்று உலகறிய செப்பும் நூலு, இது ரெண்டும் தான் சொல்லும். அப்ப இது ரெண்டும் பேசும் அப்படின்னு சொல்லி தர்றாரு. அது போல இங்க பாத்தீங்கன்னா, நால்வர்கள் வேதங்களை வந்து போற்றினாலும் ஆகமத்தை போற்றினாலும் அவர்கள் என்ன சொல்லி தராங்கன்னா பாருங்க, வேதத்துக்கு நால் வேதத்து அப்பால் நின்று இறைவனை வேதத்துள்ளுக்கு அடக்க மாட்டாங்க. ஆகமத்து உள்ளுக்கு அதை உள்ளடக்கி பார்க்கின்ற மரபு தமிழர்கள் மரபு கிடையாது. இறைவன் நூலுக்கு அப்பாற்பட்டவன், நூலை கடந்தவன் அப்படின்ற அந்த சிந்தனை தான், இதுதான் புரட்சி. நான் அதை அதைத்தான் நான் இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புறேங்க. இது வந்து நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த அறிவு அறிவு சிறையை உடைச்சிங்கன்னா தான் அந்த இந்த இது வந்து ஷெக்கல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஷெக்கல்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அப்படின்னு அதை அப்படியே முடக்கி போடுற, அந்த அறிவை சிந்திக்க விடாம அப்படியே கட்டுப்படுத்துற அந்த இதுல இருந்து வரம்புல இருந்து நம்ம அப்படியே கடத்தி வெளியே கொண்டு வர ஒரு முயற்சி இங்க நடக்குது. அப்ப நால் வேதத்துக்கு அப்பால் போகக்கூடிய ஒரு மரபு நம்ம இல்லடியே இருக்கு. ஓதிய வேதத்திற்கு எட்டாது, நீங்க வேதத்தை எவ்வளவு பண்ணாலும் இறைவன் அதை கடந்து நிற்பவன், அப்ப நீங்க நீங்க ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மரபு, அதான் சொன்ன வேறுபட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய அந்த ஆகம தாக்கம் இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்றோம்னா, இறைவனை உள்ளே நம்மால் காண முடியும். இறைவன் நம்ம உள்ளே உணர்த்தி எல்லா உயிர்களுடைய இறைவன் இருக்கும் பொழுது அது எப்படி இறைவனை நூலுக்கு கொண்டு போய் அடக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, புலி சிங்கம் ஞான இதெல்லாம் வந்து எப்படி இறைவனை உணர்கின்றன அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு வந்து இந்த நூல், இந்த வேத நூல் இருக்கு, இந்த நூல் ஆகம நூல் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அவையெல்லாம் உள்ளேயே தன்னுள்ளேயே உணர்கின்றன. அதுதான் சிறப்பு முறை, அதுதான் ஆகமிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம், இன்ட்ரின்சிக் கல்ச்சர். அது உள்ளேயே இறைவன் இருந்து உணர்த்துவதை உணர்ந்து கொள்கின்ற அந்த ஆற்றலை அந்த உயிர்கள் பெற்றிருக்கின்றன. ஆகவே அது அதற்கேற்ப தன்னை வந்து அதாவது மேம்படு செய்கின்றன, கூறுதல் அடைகின்றன, பரிணாமம் பெறுகின்றன அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுது பாருங்க. அப்போ ஓதிய வேதத்திற்கு ஆகமங்கள் அறிவார் அரிதோத்திரங்கள், ஆகமங்களை தெரிந்தவர்கள் உண்மை. நம்ம தோத்திரங்கள் எல்லாமே ஆகமத்தினுடைய வழிபாடுகளாக, ஆகமத்தோடு மந்திரங்கள். அப்ப மந்திரங்கள் எது எப்படி ஏ எதற்காக மந்திரங்கள், பிறகு இதை பத்தி எல்லாம் படிப்போம். மந்திரங்கள் என்ன செய்ய போகுது, மந்திரங்கள் எதற்காக ஓதுகின்றோம் அப்படின்ற கருத்தெல்லாம். அது அது போல ஆகமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கும் பொழுது, அதே போல வேத அறிவை நாம் வந்து புறக்கணிக்கவில்லை. வேதத்தையும் உள்வாங்கி அந்த அதனுடைய அறிவின் எல்லைகளையும் சிந்தித்து அந்த எல்லை கடந்து பார்க்கின்ற அந்த அறிவு முறையை தான், பண்பாட்டினை தான் மயங்கா மரபு நம்மளிடையே வகுத்து நிற்கின்றன அப்படின்றத சொல்லிடுறேன். அப்ப இங்க ஆகமம் என்பது என்ன அப்படின்ற அந்த கருத்தை நம்ம நன்றாக உள்வாங்கணும். ஆகமம் அப்படின்ற அந்த சொல் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்றேன்,
ஆகமம் அப்படின்றது ஒரு அதாவது ரிச்சுவல்ஸ் மட்டும் கிடையாது. தமிழர்களுடைய அந்த சொல் வந்து ரொம்ப ஆழமான சொல். ஆகு உயிர் ஆகுதல், சைக்கி பிகாம்னஸ் அப்படின்னு, கம்மம் அப்படின்னா நிறைவு, என்டையர்லி ஃபுல்னஸ், அதாவது உயிரை உயிரிடையே இருக்கக்கூடிய குறையினை நீக்கி அந்த குறையிலிருந்து அந்த உயிரை விடுவிக்கும் முறைதான் ஆகம முறை. அதுதான் ஆகமியம், ஆகும் யம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இருப்பியல், உலகினுடைய இருப்பியலை நமக்கு உணர்த்துவதுதான் ஆகு ஆகமம் அப்படின்ற அந்த சொல். அப்போ உயிர்களினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடிய செய்கின்றது. சரி, இப்ப ஆகம ட்ரெடிஷன் எப்போ உருவானது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது இதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டணும். ஏன்னா யாரும் வந்து இந்த மாதிரி ஆய்வுகள் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஆகமம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா தமிழ்ல தேடி பார்ப்போம், இவ்வளவுதான் அப்படின்னு. ஆகமம் எங்க பேசப்பட்டிருக்கு முதல்ல பார்ப்போம். பீஷ்மா ஸ்பீக் டு யுஷித்ரா அபவுட் த சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் த ரைட்டியஸ்னஸ் இன் மகாபாரதம். மகாபாரதத்தை இன்றைக்கு வந்து ஏறக்குறைய பிசிஇ 4th century அப்படின்னு பொதுவாகவே ஏற்கப்படுகின்றது. அப்போ இந்த அதாவது இயேசு கிறிஸ்துக்கு முன்பு, அதாவது ஊழி காலத்திற்கு முன்பு 4th நூற்றாண்டிலேயே இங்க ஆகமம் எப்படி பேசப்படுது அப்படின்றத முத பாருங்க. இதுல ஒரு ஒரு தெளிவு வேணும் நமக்கு. வேதமும் ஆகமும் ஒன்றா? இல்ல, நிச்சயமா இல்ல. இதுல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆகமிக் சம்சயோ புயோ நிதோவாய் சம்சய யோத்ராம் அப்படின்றது. இங்க நான் இது அழகா இதுல பண்ணியிருக்கேன். இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ டியர் ஒன், டவுட்ஸ் அரைஸ் in the mind of those who observe the conduct of the world. These doubts are expelled by authoritative scripture. அப்படின்னு ஒன்று இருக்கு. அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்சர்னு ஒன்று இருக்கு. ஆகமம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. முதல்ல இதை புரிஞ்சுக்கோ. இல்லை இதுதான் வந்து வேதமா அப்படின்னா, இது வேதத்தை தான் குறிக்குதா, இந்த மகாபாரத வேதத்தை தான் குறிக்குதான்னு பார்க்குறோம். விச் ப்ரொவைட் டெஃபினட் ஆன்சர். அப்போ ஒரு அத்தாரிட்டி டெக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ் வந்து அப்பயே இருந்திருக்கு. ஒரு 4th நூற்றாண்டுலேயே வந்து ஆகமம் அப்படின்ற ஒரு டெக்ஸ் இருந்திருக்கு. அப்ப என்னன்னு பார்ப்போம். அதுல ஆகமத்துல என்னதான் சொல்றாங்க, இது ரெண்டையும் நாம இதுல புரிஞ்சுக்கணும். எனக்கு இது இந்த இருக்கக்கூடிய, சரி இதுல நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் புரியல. ஆகம சைவ சிஸ்டம் ஸ்ரீஸ்டீர் அஷ்ய விகல்பிதா அப்படின்னு, விகல்பிதா. ஓகே, இப்ப இங்க என்ன சொல்லுது, த ட்ரெடிஷனல் ஸ்கிரிப்சர்ஸ் ஆகம direct perception and inference have been considered as the means by which the nature of this creation is understood. In the agamam da enna solli kudukuduna eppadi vande direct perception adhavadhu pulan vali aridal inference appadina karudal ipdi pondra unmaigalai solli tharugindrathu appadina edhu solludhu mahabharatham solludhu. அப்போ மகாபாரதம் வந்து ஆகமத்தை தான் வந்து பிரித்தெடுத்து எப்படி வந்து ஆய்வு செய்கின்ற முறையை செய்ய முடியும் அப்படின்றத. Therefore, a wise person should comprehend this world as it truly is. அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இது பாருங்க, மகாபாரதம் இந்த உண்மையை தேட வேண்டுமானால் ஆகமத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது முன்பே இதுல ஒரு அதான் அத்தாரிட்டிவ் ஸ்கிரிப்சர்னு சொல்லிருச்சு. சரி, இப்போ ஆகமமும் இது ஒன்றா அப்படின்ற அந்த கேள்வி நம்ம உள்ளத்துல இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம இங்க பாக்குறோம். இது திருப்பி இது இதையும் காட்டிடுறேன். பிரத்யட்சம் அனுமானம் சாஸ்திரம் ஆகமம் ஏவாச்சா அப்படின்ற ஒரு கருத்து. இங்க ஒரு வார்த்தை இருக்கு, தோஸ் ஹூ டர்ன் அவே ஃப்ரம் த ட்ரெடிஷனல் ஸ்கிரிப்சா ஆகமா. இது ரொம்ப முக்கியமான வரி. சாப்டர் 109, ஆகமா கிவ் ரைஸ் டு சின்ஃபுல் ஆக்ட் தட் லீட் டு த சஃபரிங். இப்போ ஆகமம் புரியல அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில உனக்கு அதிகமான துன்பங்களே நேரிடும் அப்படின்றது. சின்ஃபுல் ஆக்ட்னா என்னன்னா பாவங்களாக மாறும், உன்னுடைய காரியங்கள் பாவ காரியங்களாக மாறும். அப்படின்னா என்னன்னா ஆகமத்தை குறித்து அவங்க சொல்ல வரல. ஆகமத்தினுடைய உண்மை தெரியவில்லை என்றால் உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இதுவாக பாவ காரியங்களாக மாறும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்குது. அதுக்கு மேல என்ன சொல்லுது, டைரக்ட் பெர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் அண்ட் த ஸ்கிரிப்சர் லாங் த ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட் ஆகமா ஆர் த மீன் டு த நாலேஜ். அப்ப எல்லா அறிவுக்கும் வந்து ஆகமம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப இதுல எங்கேயாவது வேதிக்கும் ஆகமத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா தெரியல, இப்ப பின்னால பார்ப்போம். இப்பதான் வந்து வேதமுக்கும் உள்ள மாற்றங்களை பாக்குறோம். இப்போ மனுஸ்மிருதி இங்க பாக்குறோம். மனுஸ்மிருதியில என்ன பாக்குறோம் அப்படின்றத அதே போல வேத இதுலயும் பாக்குறோம். விஷ்ணு புராணம் இதெல்லாம் பாக்குறோம். இப்ப இங்க என்ன பாக்குறாங்கன்னா,
இங்கதான் பாக்குறோம் த கண்டக்ட் ஆஃப் த வர்ச்சுவஸ் த ஸ்கிரிப்சர் அண்ட் த வேதாஸ் டுகெதர் வித் ஆகம ட்ரெடிஷனல் டீச்சிங். இப்ப ஆகமம் வேதம் என்பது இரண்டு நிலைகள் உண்டு அப்படின்றத இவங்க பிரித்திருப்பிட்டார்கள். மனுஷ்குலிதியே பிரிக்குது. இது ஒரு ஏறக்குறைய வந்து முதல் நூற்றாண்டுக்கு வருது. இங்க ரெண்டும் வேற வேற, இது ரெண்டும் வேற அப்படின்னு நீங்க பாத்திரலாம். ட்ரெடிஷனல் டீச்சிங் அப்படின்ற ஒரு ஆகம ஒரு வடிவு இருக்கு, வேதம் அப்படின்றது இன்னொரு முறை இருக்கு. ஆனா நீங்க இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கீழே இருக்கிற தென்னாட்டுலதான் ஆகமத்தினுடைய வெளிப்பாடு முழுமை பெற்று நிற்கிறத பார்க்கலாம். பிறகு அது வைஷ்ணவாக இருக்கலாம், இல்ல அதாவது ஆசீவகமாக இருக்கலாம், இதெல்லாம் ஆகமம் என்ற அந்த சூழல வழிபடும். இங்க அடுத்த கரியில பார்க்கலாம், வேதா புராணம் ஆகமம், அந்த மூணும் வந்து மூணும் இங்க பாத்தீங்கன்னா இந்த வேதாஸ் த புராணஸ் அண்ட் ஆகமாஸ் த ஸ்மிருதி ஸ்மிருதி அப்படின்றது பிறகு பார்க்கலாம். as well as the words of பகவான் God and the direct perception are considered sources of knowledge in this order. அப்ப இப்படிதான் பார்க்க முடியும் அப்படின்றத மனுஸ்மிருதி த லா ஆஃப் த மனு சொல்லுது. சரி, இப்போ தமிழர்கள் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு, ஆகமத்தை எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ எங்கன்னா காலம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் நான் இது காட்டினதுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா காலத்தை பார்க்கறதுக்கு. இந்த ஆகமம் என்ற சொல் வந்து எங்கே உருவாகி விட்டது அப்படின்னு, 4வது நூற்றாண்டுல அதாவது இயேசு கிறிஸ்து 4 BC வந்து அந்த இது வந்துட்டது. அப்ப இங்க இன்னும் பார்ப்போம். அப்ப சமய கணக்கர்ல முதல் ஆகமம் என்ற சொல் வந்து மணிமேகலையில உருவாகுது. இதே 1வது நூற்றாண்டுல இந்த சொல் வந்து வெளிப்படுத்தப்படுது, இந்த ஆகமம் அப்படின்ற அந்த சொல். அப்ப ஏன்னா பல பேர் கேக்குறாங்க ஆகமம் என்பது, இந்த ஆகம கல்ச்சர் எங்க இருந்து வந்தது, எப்போ வந்தது, எப்படி வந்தது அப்படின்னா நம்ம பாக்குறோம். அங்க ஸ்ரீமத் இது பாகவதத்திலேயே நம்ம பாக்குறோம். அது போல இங்க பாத்தீங்கன்னா 4 AD உருவாகுது 2வது நூற்றாண்டுல ஆகமன் அப்படின்ற ஒரு சொல்லு. அடுத்தது ஆகமம் அப்படின்னு தேவார சம்பந்தம் இதெல்லாம் பிறகு நம்ம நிறைய பாக்குறோம். ஆகமம் ஆகமம் அப்படின்னு திருவாசகம் எல்லா இடத்துலயும் உருவாகி அது நீண்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பண்பாட்டையே காட்டுது. சரியா, இப்போ அதுக்கு மேல இப்ப நம்ம என்ன பாக்குறோம், சூத்திரங்கள்ல. இது வந்து 2nd century நியாயசூத்திரால பாக்குறோம். நியாயசூத்திரங்கள் வந்து அதாவது பாத்தீங்கன்னா 6th and 2nd century BC போகுது டு த 2nd century நியாயசூத்திரங்கள் அங்க இருக்கு. இது வந்து ஏறக்குறைய நியாயசூத்திரங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் இதோட கலப்படம் அப்படின்னும் பொழுது அதாவது புத்த இதையும் கலந்துருக்கு, அவங்களும் வந்து குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த குறிப்புகளைய பெர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் அண்ட் ஆகமா ஸ்கிரிப்சுரல் அதாவது டெஸ்டிமோனி அப்படின்ற ஒரு கருத்தை ஆகமன்ற அந்த சொல்லல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி யோக சூத்திர பதஞ்சலியும் சொல்லுது ஆகமம் அப்படின்ற அந்த சொல்ல, ஆகமம் அப்படின்றத டைரக்ட் பெர்செப்ஷன் இன்ஃபுரன்ஸ் அண்ட் ஆகமா அத மீன்ஸ் ஆஃப் வேலிட் நாலேஜ் திருப்பியும் உறுதிப்படுத்துது. இப்படி எல்லா நிலைகள்லயும் ஆகமம் வந்து ஸ்கிரிப்சுரல் டெஸ்டிமோனியாக அது மாற்றுது. அப்போ நீங்க என்ன புரிந்து கொள்ளணும், ஆகமம் வேதம் மற்றும் உள்ள நூலை எல்லாம் உணர்ந்திறைவன் கலலே நோக்கு. அப்போ இது எல்லாமே வந்து ஆகமம் என்ற இந்த ஒரு சொல் வந்து இன்றைக்கு வந்த கருத்து அல்ல அப்படின்ற கருத்தை மட்டும் புரிஞ்சுங்க. ஆகமம் இன்றைக்கு என்ன கொண்டு போய் செய்யறாங்கன்னா, இது ஏன் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, இது வந்து 5வது நூற்றாண்டு 6வது நூற்றாண்டுலதான் ஆகமமே வந்தது அப்படின்றது போல காட்ட முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் தவறு. அது மீண்டும் வலியுறுத்தி சொல்ற, அது தவறான ஒரு அணுகுமுறை. ஆகமம் என்பது தமிழர்கள், அதாவது இதெல்லாம் வந்து தமிழர்களினுடைய வெளிப்பாடாக நம்ம இது தமிழர்களோட சேர்த்துடலாமா, இது தமிழர்களுடைய அறிவா அப்படின்னா நிச்சயமாவே, ஏன்னா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுலதான் ஆகம பண்பாடு இருக்கு, ஆகம வழிபாடு முறைகளும் இருக்கு. அதுல தெளிவு, அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. அப்போ ஆகமங்கள் எழுதப்பட்டிருப்பதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரந்தத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. அது வந்து நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா தேவநாகரியில எழுதப்படலை, இது கிரந்தத்துல எழுதப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரந்தம் தமிழ்நாட்டுக்கு உரியது. அப்போ அதுல வந்து தெளிவு மாற்றம் இந்த கருத்தம் இல்ல. பிறகு இதனுடைய இதை பார்க்கலாம். சரி, அடுத்தது இங்க முக்கியமான ஒரு இதுல வந்து இந்த ஆகம மரபின் அடிப்படையில யாரு வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணந்தி வர்றார். அருணந்தி என்ன பண்றாரு, மெய்கண்டாருடைய மாணவர். ஏன் இதை நான் காட்டுறேன், இது முழுமையா என்னால விரித்து பேச முடியாது, இன்னைக்கு ரொம்ப அப்படியே களைச்சு போயிருவீங்க. என்னடா இது இவ்வளவு ஆழமா போய்கிட்டே இருக்கு, இது போக போக ரொம்ப ஆழமா போயிருமோ அப்படின்னு. நிச்சயமா ஆழமா தான் போயிட்டே இருக்கும். ஆனா சிவஞான சித்தியார் ஏன் இதை காட்டுறேன் அப்படின்றத பாக்குறேன்.
இவர் சிவஞான சித்தியாரனுடைய அருணந்தியை பற்றி ஒரு சின்ன குறிப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். அருணந்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆகம பண்டிதர். அப்ப ஆகம பண்டிதர் மட்டுமல்ல, வேத ஆகம பண்டிதர் அப்படின்னு சொன்னா பொதுவாகவே புரியும். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, ஆகம முறையையே எடுத்து அந்த முறையின் வழி அதாவது சைவ சித்தாந்தத்தை விளக்க முயற்சி செய்வார் அப்படின்ற அந்த இது. அதாவது அவர் என்ன செய்வார்னா, இந்த ஆகம முறையின் அடிப்படையில தான் இந்த அளவை முறை, அதாவது த லாஜிக், பிரமாண லாஜிக், த லாஜிக் சிஸ்டமே கொண்டு வந்து வடிவமைச்சு காட்டுவார். அப்போ இது ஏன் முக்கியம் அப்படின்றத நீ நல்லா பாருங்க. மெய்கண்டார் எப்படி வேறுபடுறாருன்னு நான் காட்ட போறேன். இந்த கல்ச்சர்ல இருந்து எப்படி மெய்கண்டார் வேறுபட்டுருவாரு, இதுதான் ரொம்ப வியப்பா இருக்கும். மெய்கண்டார் இதெல்லாம் இதை விட வேற கல்ச்சர்ல வந்து அவர் விளக்குறாரா அப்படின்னு, இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அவருடைய நேரடி மாணவரே வந்து ஆகம லாஜிக்ஸ தான் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா மெய்கண்டார் வந்து அந்த லாஜிக்கை பயன்படுத்தல. அப்ப எந்த லாஜிக்கை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு இந்த கேள்வியை மனசுல உள்வாங்கிக்கோங்க. இதுதான் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு, அதாவது ஒரு ஆச்சரியமான வியப்புக்குரிய ஒரு உண்மை. இப்ப பாக்கலாம். முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க, இது நான் முழுசா விளக்கல. ஏன்னா இதை முழுசா விளக்கணும்னா அதிக நேரம் ஆயிரும். நான் வந்து குறிப்பா சில விஷயங்களை மட்டும் இங்க சொல்லி முடிக்கிறேன். அதாவது சிவஞான சித்தியார் ஆகம அளவை முறையில வந்து என்ன பிரிக்கிறாருன்னா, காண்டல் பர்செப்ஷன், கருதல் இன்ஃபரன்ஸ், அண்ட் உரை ஆகமம், ஹார்மனோட்டிக் லாஜிக்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாரு. இது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த நூல்களோட ஒத்து வருது. எந்தெந்த நூல்களோட ஒத்து வருது நீங்க பாத்தீங்கன்னா, மீண்டும் நான் மேல போய் காட்டுறேன். இதை நல்லா பாத்துக்குங்க, இது உங்களுக்கு ஒரு தேவையான நியாய சூத்திரத்தோட பொருந்தி வருது. அப்போ இத வந்து நையாயுகம் அப்படின்னு அவரு வந்து எந்த முறையை கையாள்றாருன்னா, இந்த லாஜிக்ஸ வந்து நீங்க பாத்தீங்கன்னா யோக சூத்திர பதஞ்சலியோடைய டைரக்ட் பெர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் ஆகமா பாக்குறீங்களா, இந்த மூணும் பாருங்க. அது அப்படியே வந்து யாரு, அருணந்தி சிவாச்சாரியார் பின்பற்றுவாரு. அதுக்கும் பின்னால பாருங்க நியாய சூத்திரம் இங்க இருக்கு. இங்க பிரத்யாட்சம் அதேதான், பெர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் ஆகமா, நியாய சூத்திரா, யோக சூத்திரா. இதுக்கு முன்னாடியே நீங்க மேல பாத்தீங்க மனுஸ்மிருதியும் அதே தான் காட்டுது. அதுக்கும் மேல நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதமும் அதே அணுகுமுறையில தான் போகுது. இது இந்த பாருங்க, இந்த சாப்டர் 1-4 இது வந்து டைரக்ட் பெர்செப்ஷன் இன்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் ஆகமா, மூணும் அந்த அணுகுமுறை தான் காலம் காலமாக பின்பற்றப்படுகின்றது. அறிவியல் ஆய்வுகளுக்கு சமய அறிவியலை எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு மரபே உருவாக்கி வச்சிருக்கு இந்த ஆகம மரபு. இந்த ஆகம மரபு அப்படின்றது இட்ஸ் நாட் அ வேர்டி கல்ச்சர், இட்ஸ் அ ஆகமிக் கல்ச்சர். அந்த ஆகமிக் கல்ச்சர் எப்படி சிந்திக்க வைக்கிது பாருங்க, இது எப்படி கொண்டு வருதுன்னா இப்படி சிந்திக்க வைக்கிது. காண்டல், நீ பாக்குற, எதை பாக்குற, பெர்செப்ஷன், இதுல வேறுபாடுகள் இருக்கு. ஆனா நான் நுட்பமா சொல்றேன், சிவஞான சித்தியார் காணக்கூடிய இந்த அளவை அதாவது நையாயுகம், அதாவது நீங்க பார்த்த நியாயம், நியாய சூத்திரம், இந்த இவர்களோடு ஒத்து வந்தாலும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க, இந்த முறையெல்லாம் கையாளாம மெய்கண்டார் என்ன பண்றாருன்னு நீங்க பாருங்க, அதுதான் ஒரு பெரிய வியப்பு. காண்டல் பிரத்யட்சம் காட்சி, பெர்செப்ஷன், கருதல் இன்ஃபரன்ஸ், உரை ஆகமம், ஹார்மனோடிக் லாஜிக்ஸ் அப்படின்னு. நான் வந்து இது ஆகமம்ன்றது ஹார்மனோடிக் லாஜிக்ஸ்னு ஆங்கிலத்துல நான் உங்களுக்கு தரேன். இது ரொம்ப அருமையான சொல், ஆகமம் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆகமம் அப்படின்றது வந்து முன்பே சொன்னது, நம்ம முதல்ல ஆகமம் அப்படின்றது அந்த உள்ளிருக்கும் நிலையை ஆய்வு செய்வது. அப்போ சென்சரி, மென்டல், மானத காட்சி அப்படின்லாம் இங்க போகும். ரொம்ப ஆழமா விரிச்சுக்கிட்டே போவாரு சிவஞான சித்தியார். இப்ப நான் இதை வந்து இன்றைக்கு இந்த பயிற்சி நமக்கு இல்லை, இது இது வந்து லாஜிக் சயின்ஸ். இந்த லாஜிக் சயின்ஸ் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலே தமிழர்கள் லாஜிக்ஸ்ல எவ்வளவு கை தேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்றத காட்டுறதுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்படியே கையில உருட்டி உருட்டி விளாண்டுருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். செல்ஃப் இன்ஃபுரன்ஸ் செய்யறது, கொலெக்டிவ் இன்ஃபுரன்ஸ் செய்யறது, இது மென்டல் அப்படின்னா இன்ஃபுரன்ஸ் எப்படி வந்து சென்சரியில பாக்குறது, மென்டல் அதாவது பெர்செப்ஷன் மூளையில எப்படி செய்யறது, அத மானத காட்சி, வாயில் காட்சி, எக்ஸ்பீரியன்ஷியல் தன்வேதனை காட்சி, எக்ஸ்பீரியன்ஷியலையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. டிரான்ஸ்டக்டிவ் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை, டாக்டர் லோகா கொடுத்த வார்த்தை இது, டிரான்ஸ்டக்டிவ் அப்படின்னு யோக காட்சி, கடந்து பார்க்கக்கூடிய ஒரு யோக காட்சி. இந்த நான்கு காட்சிகளையும் சிவஞான சித்தியார் கொண்டு வந்திருப்பாரு. இது ரொம்ப அருமையான சிந்தனை, இது சிவஞான சித்தியாருக்குரியது.
அப்புறம் செல்ஃப் இன்ஃபரன்ஸ், எப்படி கொலெக்டிவ் இன்ஃபரன்ஸ் செய்யறது, தன்னை வச்சு யோசிக்கிறது, பிறரை வைத்து யோசிப்பது, உங்களையே வச்சு யோசிக்கிறது, பிறரை வச்சு யோசிக்கிறது. அப்புறம் அதே வந்து ஆகமிக்க இதில் வந்து இது இது வந்து சிவஞான சித்தியாருக்கு ஒரு நல்ல கிரெடிட் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மதிப்பு, மதிக்கத்தக்க ஒரு அருமையான ஒரு இது ஆகமிக் தந்திரா தந்திரக்கலை உருவாக்குறாரு, மந்திரக்கலையை உருவாக்குறாரு, அதோடு சேர்த்து ஒரு அற்புதமான ஒரு கலையை உருவாக்கி கொடுக்குறாரு. ஆகமிக் பெடகோஜி அப்படின்ற ஒரு புதிய உத்தி, உபதேச கலை, இது வந்து ஏற்றுக்கொள்கின்ற கலை இல்லை, ஆகமிக் பெடகோஜி அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. பெடகோஜி அப்படின்றது ஏன்னா உன் உள்ளே ஒரு விதமான உபதேசம், அதாவது என் மனசுக்கு நான் போயிடும், இது வைத்துக்கொள்ளுங்க, இறைவன் உன்னோடு உறவாடுற அந்த பெடகோஜியை புரிந்து கொள்றது தெரியுங்களா. கற்றல் கற்பித்தல் என்னுடைய நுட்பத்தை வந்து இந்த மரபு இல்ல வந்து அவரு கேப்சர் பண்ற, அதாவது அதை இங்க வந்து நமக்கு விளக்குறாரு. இது ஒரு அருமையான ஒரு முறை, அதை பிரிச்சுட்டு அப்புறம் இங்க இரண்டாக பிரித்து காட்டுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப களைச்சு போயிடும், ஐயோ ரொம்ப ஆழமா போகுது அப்படின்னு. ஆனா இதுக்கு இதுக்கு பின்ன இது எவ்வளவு ஆழமா விரிக்கிறாரு அப்படின்றத ஒவ்வொன்னா பார்க்கலாம். நான் இதை ஆழமா விரித்து உங்களுக்கு விளக்கல. அப்ப இது வரைக்கும் நாம பார்த்த இந்த இது வரைக்கும் இது ஒவ்வொன்றையும் நம்ம இப்ப நான் எது வரைக்கும் காட்டிட்டேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மீண்டும் நம்ம வந்து இதுவரை உங்களுக்கு தமிழர் மரபு எந்த மரபு அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு வலியுறுத்தி காட்டுறது பிரமாண முறை அப்படின்னு பார்த்தோம். பல்வேறு நிறைகள்ல நம்மளுடைய பிரமாண முறைகளை அமைச்சிருக்காங்க. ஆகம தோற்ற நிகழ், ஆகமிக் ஃபெனமனாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் எம்பிரிக்கல் அனாலிசிஸை எப்படி பண்ணியிருக்காங்க. அப்ப சாதாரண ஒரு மரபு கிடையாது, ஒரு எக்ஸ்டென்சிவ் கல்ச்சர், ஒரு ஒரு ஆழமான அறிவியல் பின்புலங்களை வந்து பல்வேறு நிலைகள்ல ஆய்வு செய்கிற ஒரு முறையை வைத்திருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி வேத பண்பாட்டுக்கு, இப்ப இருக்கக்கூடிய தற்கால பண்பாட்டிற்கு கடந்து தொல்காப்பியத்தை, இங்கேயே நான் முதல்ல தொல்காப்பியத்தை காட்டினேன் அப்படின்னா, பிறகு மெய்கண்டார் தொல்காப்பியத்தினுடைய லாஜிக்கை பிடிக்கிறாரு. அதுதான் யாரும் செய்யாத முறை. இதுவரை இருக்கக்கூடிய எவரும் தொல்காப்பியனுடைய அணுகுமுறையில் ஆய்வினை செய்யவில்லை என்பதுதான் முதல் கருத்து. இதைத்தான் முதல்ல நான், பிறகு அடுத்த அடுத்த இதுல வந்து நீங்க பார்க்க போறீங்க, ஓ அப்ப மெய்கண்டார் வேற மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சிருவீங்க. அவருடைய அணுகுமுறை, அவருடைய உத்தி முறை அத்தனையும் வேறுபட்டோம். தமிழின் அடிப்படையில அப்படியே உருவாக்குவாரு பாருங்க. அந்த மயங்கா மரபுக்கு மெய்கண்டார் அமைத்து தரக்கூடிய அந்த ஏரணம், லாஜிக் சிஸ்டம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் எப்படி இவ்வளவு வேறுபட்ட ஒரு அணுகுமுறையை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த நிலம் பொழுது இந்த ரெண்டு மூலத்தை எடுத்துக்கிறாரு, மேட்டர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டெம்போரல். இதுதான் வந்து இன்னைக்குள்ள அந்த மாடர்ன் சயின்ஸோட டைரக்ஷன், அந்த டைரக்ஷனை பிடிச்சிட்டாரு மெய்கண்டார் வந்து அந்த டைரக்ஷன்ல போறாரு. அந்த இலக்கை நோக்கி அவருடைய ஆய்வினுடைய அடிப்படையை வந்து கொண்டு போறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸை வந்து எடுத்துட்டு போறாரு. அதை பார்க்க போறீங்க அடுத்த பதிவே அதுதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அமைச்சு, அகக்காலம் புறக்காலம்லாம் பிரிச்சு, அகம்புறம்லாம் பிரிச்சு எடுத்த ஒரு அறிவியல் மரபு, திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மரபுள்ளுக்கு பூருமா, நகர்ந்து கூட போகாது. அப்படிப்பட்ட ஒரு மரபிலே வந்த ஒரு மரபு. அப்ப எப்படி செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நாம வந்து அறிவு அடிமைகள் ஆவதிலிருந்து விடுவிக்கக்கூடிய மரபு, ஒரு மரபு நீங்க சிந்திச்சு பாருங்க, தமிழ் மரபு எப்படி வந்து எந்த சமய கட்டு உள்ளுக்கு நம்மளை நுழைக்காம, இனக்கட்டு, இனம், மதம் அத்தனையும் கடந்து செல்லக்கூடிய இனம், மதம், அதாவது வர்ணம்னு சொல்லக்கூடிய சார்பு நிலைகள்ல இருந்து ஒரு மனிதனை விடுவிச்சு அவனை ஒரு முழு மனிதனாக மாற்றி அவனுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள்ல இருந்து இந்த சோசியல், அதாவது சமூக அந்த கட்டுகள்ல இருந்து ஒரு மனிதனை அகற்றி அவனை வந்து ஒரு சுதந்திர புருடனாக, அறிவினுடைய ஆழ்நிலை சிந்தனை வடிவுடையவனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை தமிழ் உலகு தருது. ஒரு நூல் உள்ளுக்கு அவனை சிக்க வைக்கல, நூல் உள்ளுக்கு அடிமைப்படுத்தல. அது பாருங்க எப்படி செஞ்சிருக்காங்க, அதுதான் திருக்குறள். இதெல்லாம் எனக்கு வியப்பா இருக்கும், எப்படி இப்படி தமிழர்கள்னால சிந்திக்க முடிஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து இந்த புக்கை சார்ந்திருக்கணும், சைட்டேஷன் அது இதுன்னு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல, இவன் அதாவது இந்த அறிவை நான் வந்து சார்ந்தால்தான் எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய காலகட்டத்துல, ஒரு நூல் வந்து எப்படிலாம் ஒரு மனிதனை போட்டு ஆட்டி படைக்குது அப்படின்ற இந்த காலகட்டத்துல,
இதெல்லாத்தையும் விஞ்சி எல்லா மரபுகளையும் தகத்தெறிந்து அறிவை அறிவு அதாவது உண்மையை உண்மையாக காணக்கூடிய இந்த அறிவு தெளிவை உலகத்திற்கு தரக்கூடிய ஒரு மரபாக தமிழர் மரபு இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்மளுடைய மரபு வந்து கட்டவிழ்க்கும் மரபு. இந்த கட்டுகளில் சிக்கிக்காம நம்மளுடைய அறிவு அடிமைத்துவத்திலிருந்து விலகி உண்மையை தேடுகின்ற அந்த ஒரு 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 உன்னத நிலையை வந்து தமிழர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மரபாக அது மாறுது. அதனாலதான் இது வந்து மயங்கா மரபு, உங்களை என்னைக்குமே மயங்க விடாது அப்படிப்பட்ட ஒரு மரங்கள். இது நீங்க இதை பிடிச்சாலே உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், அது உங்களுக்குள்ள அந்த ஊக்கம், ஒரு ஆக்கம், ஒரு செயல், ஒரு வீரியம். ஏன்னா நீங்க எந்த நூலுக்கு சிக்கி கொள்ள மாட்டீங்க. அப்ப இவங்க சொல்றதுக்கு ஆமா இவர் சொல்லிட்டாரு அதனால நான் இப்படி சிந்திக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. இறை பரம்பொருளே எழுதா மறையாக பார்க்கக்கூடிய மரபு பாருங்க. நம்மளுடைய மரபு எவ்வளவு பரந்த சிந்தனை, எவ்வளவு ஆழ்ந்த அறிவு, எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலை ஒரு மனிதன் உள்ளத்துல ஏற்படுத்த முடியும், ஒரு புனித நிலையை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது உலகத்தோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த உண்மையினை, உலக நிலையை, உலகத்தினுடைய தொடர்பை, ஒவ்வொரு உயிர்களினுடைய தொடர்பை இது இந்த மரபு தான் உருவாக்க முடியும். ஏன்னா நான் வந்து எந்த உயிரையும் தாழ்த்த மாட்டேன், எந்த உயிரையும் புறக்கணிக்க மாட்டேன், ஒவ்வொரு உயிரினுடைய சிறப்புகளை மாண்புகளை நான் அதாவது மதிப்பேன், அதை போற்றுவேன். அப்ப அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த கல்ச்சுரல் அந்த டிஃப்ரென்சஸ் அதாவது இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு வேற்றுமைகளை வந்து உள்வாங்கக்கூடிய ஆற்றலை நம்ம மரபு தருது பாருங்க. எத்தனை பரந்த உணர்வு, எத்தனை நிறைவான சிந்தனை, அகன்ற பார்வை, இப்படி இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் உள்ளுக்கு வளர்க்க முடியுமோ இதுதான் உலகம் தேடுகின்ற ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு பண்பாடு, ஒரு மாண்புடைய பண்பாடு. எங்கேயும் யாரையும் சாராது நிறுத்தக்கூடிய ஒரு மாண்புடைய பண்பாடாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதோட முடித்து அடுத்த நமது பாடம் ஒரு அழகான சிறப்பான பாடம். நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒரு இதை சொல்லி முடித்துற மெய்கண்டார் அப்படின்ற மெய்கண்டார் உலகத்துள்ளுக்கு நம்ம நுழைய போறோம். மெய்கண்டார் சிவஞான போதம் அவருடைய சுட்டறிவு ஆவதறி பிரமாண ஆய்வியல் முறை உள்ளுக்கு நம்ம போக போறோம். இவருடைய ஆய்வு முறையை பிடித்த பிறகுதான் நம்ம அழகாக பிரிப்போம் ஒவ்வொன்னா சிந்திக்கிறதுக்கு எப்படி சயின்ஸ கொண்டு வர்றாரு பாருங்க. ரொம்ப வியக்கத்தக்க நிலையில இருக்கும் எப்படி இவர்னால வந்து இப்படி சிஸ்டமேட்டிக்கா மாடர்ன் சயின்ஸ இன்னைக்கு நமக்கு தேடக்கூடிய உண்மைகளை இவ்வளவு அழகாக தெளிவாக எடுத்து எடுத்து காட்டுகின்றார், ஒரு சொல்லை எப்படி உள்ளடக்கம் செய்கின்ற ஆற்றலை தருகின்றார் அப்படின்னு பாருங்க. ஆகம மரபு, வேத மரபு, எந்த அறிவையும் தள்ளல, எல்லாத்தையும் உள்வாங்குறாரு. அப்படியே உள்வாங்கி எங்கெங்க குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சுட்டி காட்டி சுட்டி காட்டி மனிதனுக்கு ஒரு தெளிவை தரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பினை, ஒரு ஒரு இயல்பினை வந்து மனிதன் உள்ளத்துல வந்து ஒரு ஊட்டத்தை தராரு. இன்னைக்கு என்னன்னா எங்களுடையது பெரியது, உங்களுடைய பெரியது, அந்த அந்த பெரியது சிறிதுன்றது அந்த அறிவையும் உள்வாங்கக்கூடிய அந்த ஆற்றலை தருகின்ற அந்த மரபுதான் சிவஞான போதத்தினுடைய பாடம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இத்தோடு இந்த பாடத்தை நாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆகவே நாம வந்து இந்த இந்த நிலையோடு இன்றைக்கு இந்த பாடத்தினுடைய ஒரு நிறைவை காண்போம். சிவா திருச்சிற்றம்பலம். ஓகே, கொஞ்சம் கூடுதலா போயிருச்சா எனக்கு தெரியல. அடுத்த பாடத்துல நம்ம கொஞ்சம் விரிவான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். மெய்கண்டாருடைய புதிய உத்தி முறை, லாஜிக்கல் சயின்ஸ். இப்போ இன்றைக்கு எதுவும் கேள்விகள் இருக்கும் பொழுது நீங்க தாராளமா கேட்கலாம். ஐயா ஒருத்தர் பாலன் கேட்டிருக்காரு, ஹவு த இந்து த தமிழ் வேர்ட் இஸ் வைட்லி அக்செப்டட் பை நன் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து ஐயா அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்து என்ற அந்த சொல் எங்கே சிக்கி கொண்டு இருக்கு அப்படின்ற அந்த கருத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். இதை பத்தி நான் விரிவா பேசிட்டேன் இதற்கு முன்பே நம்ம பேசணும். அதாவது ஹிந்து என்ற அந்த சொல்லுக்கு பல நிலைகள்ல ஆள் அறிவியல் விளக்கம், அதாவது பொதுவாகவே நன் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது ஹிந்து என்றத ஆங்கிலேயர்கள் சொல்ற மாதிரி தான் அவங்க
விளங்கிக் கொள்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்து என்ற சொல் பொதுவாகவே பல வகையில திரிச்சு கொண்டு போகப்படுது. இட்ஸ் எ டிஸ்டார்டட் வேர்டா, அதாவது டிஸ்டார்டட் மீனிங், அதுக்கு ஒரு ஒரு மீனிங்கே தப்பா கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் டேர்ம் ஆகவும், ஒரு அரேபியர் வந்து இவர்கள் வந்து அவருக்கு வந்து சொல்ல முடியல, அதனால ஒரு சிந்து ஹிந்துன்னு சொன்னாரு, இப்படி பலவேறு வகையில அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல, அதாவது தமிழர்கள் கண்ட அந்த விளக்க உரையை இந்து அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து ஒரு பெரிய மாண்புடைய அந்த ஒரு பெரும் மரபு அண்ட கோ, அதாவது அண்டத்தை விளக்குகின்ற ஒரு முறையே வந்து இந்து அப்படின்ற அந்த பார்வையில பார்த்த அந்த அந்த பண்பாடு இன்னும் வந்து முழுமையாக அவர்களுக்கு போய் சேரல. இது போய் சேர்ந்தா சிறப்பு, இது போய் சேர்ந்தா சிறப்பு. தன்னை அடையாளப்படுத்தல, அந்த அடையாளப்படுத்துகின்ற அந்த சொல்லுக்கு ஒரு நம்ம நியதி சேர்த்த மாதிரி வீக்கெண்ட், அதை வந்து அவங்களால ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியும், ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியும். அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த இந்து என்ற சொல் வந்து ஏதோ எங்கிருந்தோ எடுத்துட்டு வந்த சொல். இன்னைக்கு என்னன்னா, ஒரு சின்ன சிக்கல், அவங்கவுங்க ஒரு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல பாருங்க, அந்த மூலத்துல வந்து உள்ள போய் தொட்டு எடுத்துட்டாங்கன்னா அந்த மூல சொல்லினுடைய விளக்கம் தெளிவாக அவங்களுடைய மறைகள்ல வெளிப்படல. இந்து என்ற சொல் முறையாக வந்து வேதங்கள்ல வெளிப்படல, இல்ல வேற எங்கேயும் வெளிப்படல, ஆனா நம்மளுடைய இதுல வந்து அது முழுமையா வெளிப்பட்டிருக்கு. அப்ப அது நமக்கு புரிதலை, நல்ல புரிதலை நமக்கு தந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இது இதனுடைய தோற்றம் வந்து நான் முன்பே சொன்னது போல இங்கல்ல, அது சுமேரியத்திலேயே அதனுடைய தோற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது இந்த தோற்றம் வந்து ஒரு நெடும் வளர்ச்சி, ஒரு நீண்ட வளர்ச்சியினுடைய வடிவாக தான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் மீண்டும் சொல்றேன், சுமேரியத்துல இருக்கக்கூடிய பல உண்மைகள் நம்மோடு இன்றைக்கும் தொடர்பாக இருப்பதனாலதான் நம்ம சுமேரியருக்கும் நமக்கும் ஒரு பெரும் தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியுது. ஆனா சுமேரியத்துல இருக்கிறது வேதத்துல பார்க்க முடியாது, ஆனா வேதத்துல இருக்கிறது சுமேரியத்துல இருக்கும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்திற்கு நான் இதை வந்து பதிவு செஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், மற்றவர்களுக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா இது வந்து